இன்னைக்கு நம்மளுடைய இந்த 5 PM லைவ் ஃபேமிலியில நம்மளுடைய இந்த டிஸ்டிங்டிவ் பீயிங்ஸ் லைவ்ல இரண்டு மிகப்பெரும் ஆளுமைகள் தங்களுடைய இந்த 5 PM லைவ்ல இருந்து கற்றுக்கொண்டதையும் தாங்கள் அறிந்து கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் நமக்கு இப்ப கொடுப்பதற்காக வருகை புரிந்திருக்கிறாங்க. இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிரீன் ஷேர் ஒண்ணு வருது பாருங்களேன். எஸ் ஜென் நெக்ஸ்ட் டேலண்ட்ஸ் வர ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஃபியூச்சர் அன்ஃபோல்ட்ஸ் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு போன வாரம் குழந்தைகள் தினம், அதோட தீபாவளி இரண்டும் இணைந்து வந்ததுனால நம்மளால அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபியூச்சர் அன்ஃபோல்ட்ஸ் நடத்தல. அதற்குள்ள பதிலாக வர்ற வாரம் நம்ம நடத்த இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம கூட இத்தனை குழந்தைங்க கலர்ஃபுல்லா நம்ம கூட வந்து கலந்துகிற இருக்கிறாங்க. பார்ப்பதற்கே மனது அப்படி மகிழ்ச்சியா இருக்குது. இவங்களோட நாம அந்த ஃபியூச்சர் அன்ஃபோல்ட்ஸை செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ வி இன்வைட் ஆல் காலை 10:30 12:30 வரைக்கும், 10:30 to 11 உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மை நாமே அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நேரம். நாம் என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு நம்மளுடைய ஃபேமிலிக்கு நாம தெரியப்படுத்திக் கொள்வதற்கான நேரம். 11:00 to 12:30 வரைக்கும் இந்த குழந்தைகள் அவங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்ற இவங்க ஃபுல்லா WSY-ல சேலஞ்ச் எடுத்து செஞ்சவங்க. இந்த குழந்தைங்க தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக வர்றாங்க. ஸோ எல்லாரும் வந்துருங்க கட்டாயம். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம கூட இந்த டிஸ்டிங்டிவ் பீயிங்ஸ்ல நம்ம கூட இணைய வந்திருக்க முதல் ஆளுமை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க எழுதின ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன். மழையை பத்தி எழுதியிருக்கிறாங்க. மழை அது நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான எனக்கு ரொம்ப டக்கு பார்த்தனே வா அப்படின்னு தோணுன ஒரு விஷயம், இரவிலே வருவதால் சுரத்தின்றி பார்க்கின்றேன். வெளிநாடு சென்று திரும்பிய கணவன் நண்பர்கள் சூழ அரட்டை அடித்து மனைவியை வெறுப்பேற்றுவது போல அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன ஒரு கற்பனை பாருங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க, ஒரு லைஃப் கோச்சா இருக்க பர்சனல் லைஃப் கோச்சா இருக்கிறாங்க. இப்படி இவங்களை பத்தி சொல்லிட்டே போகலாம். இவங்க கூட பேசுறதே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு 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 எப்படி சொல்லலாம், அம்மா வந்து தலையை அப்படி வருடி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. அவங்களுடைய என்ஜிஓனுடைய பெயருமே அதுதான், அவங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ தாய்மை. அவங்க பேரு இப்ப பாத்தீங்கன்னா தாய்மை ஜெயலட்சுமி. அம்மா தாய்மை ஜெயலட்சுமி அவர்களை நம்ம இங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இப்ப அன்போடு அழைக்கின்றோம். அம்மா இல்லைங்கம்மா, இன்னும் வரல. வந்துச்சு. எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இருக்கும் மற்றும் நம்மளோட 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்குமே என்னோட ரொம்ப அன்பான ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து சொல்றேன். ஏன்னா நன்றி அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது வந்து ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது. நம்ம ஃபேமிலியில எத்தனையோ பேர் இருக்கிறோம், ஆனா சிறந்த ஆளுமைகள் ஒவ்வொரு நாளும் பேசும்போது நம்மளோட மனசுல இப்பயும் ஒரு ஆளுமைகள் இருக்கிறாங்களா, இவங்களோட நம்ம கூட இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு ஏற்படுது. எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறது. பொதுவா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயமேனு தென் எல்பி ஃபேமிலிக்கு 5 PM ஃபேமிலிக்கு வர்றதுக்கு முன்னாலே நம்ம லைஃப் பின்னாலே நம்ம என்ன சேஞ்ச் ஆயிருக்கோம், அதுக்கு என்ன நீடு இருந்தது, அது எப்படி அது சரியாச்சு, இதைத்தான் நம்ம பேச போறோம். என்ன பொறுத்த மட்டும்
நிறைய பேசி வந்திருக்கீங்க. நல்ல ஒரு அம்மா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, கொஞ்ச நேரம் உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணோம்னா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி பேசி பாருங்களேன். நெட்வொர்க் இஷ்யூ பிரேக் ஆகுது, வீடியோவை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பேசி பாருங்க. இல்லைம்மா இன்னமும் பிரேக் ஆகுது, இன்னமும் பிரேக் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூ மழையினால நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வீடியோ வேணா ஆஃப் பண்ணி பாருங்க, வீடியோ ஆஃப் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் வீடியோ ஆஃப் பண்ணோம்னா வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்துல வாழ்க்கை எப்படிங்கறத ஒரு தடவை திரும்பித்தான் பார்க்க வேண்டி இருக்குது. திரும்பி பார்க்கும் போது எல்லாமே சந்தோஷங்கள். இந்த கார்த்திகை மாதம் மழை பெய்யற ஒரு நாள்ல தான் இது இன்னுமே எனக்கு ஒரு சந்தோஷமான வரம்னு நினைக்கிறேன். நான் பிறந்தப்போ நேத்து பிரேமா மேம் வேற மாதிரி சொன்னாங்க, நான் சொல்றதா இருந்தா அப்ப டான்ஸ் ஆடுனாங்கன்னு அம்மா சொல்ற. பெண்கள் அருகி போன ஒரு வம்சத்துல நான் பிறந்திருந்தேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பெண் குழந்தைக்காக ரொம்ப ஏங்கின ஒரு தவம் இருந்த ஒரு காலகட்டத்துல நான் பிறந்திருந்தேன். இப்போ ஹாப்பி ஃபேமிலி அப்படின்றது ஒரு விஷயத்த சார் சொல்லியிருந்தார். ஹாப்பி ஃபேமிலி அப்படின்றதுக்கு உதாரணமாவே அப்பா எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல இருந்தோம். சார் திங்கர் சார் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி செட் ஆகல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா நான் வேணா அவங்களை கூப்பிடுவாமா, மீனா அம்மா பேசிரட்டுமா, அதுக்கப்புறமேட்டு நீங்க பேசுறீங்களா? சரி சரி வாழ்க்கையில எல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள். வாழ்க்கை வந்து சின்ன வயசுல ஒரு மகாராணி மாதிரியான வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிருந்தது. ஏன்னா அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அதோட அம்மா வந்து நல்ல விவசாய குடும்பத்துல பிறந்திருந்தாங்க, நல்ல உழைப்பாளியா இருந்தாங்க. அதனால அந்த குடும்பத்துல எனக்கு எந்த ஒண்ணுக்குமே குறைவு இல்லாம இருந்தது. மக்கள் நிறைய புழங்குற இடத்துல எங்க வீடு இருந்ததுனால பலதரப்பட்ட மக்களோட பழகுற சந்தர்ப்பம், பொதுவா நான் சொல்லணும்னா கீழ்
கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்றவங்களோட அவங்களை நான் நித்தமும் சந்திச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு அம்மா எந்த மாதிரி எல்லாம் உதவி பண்றாங்க, அப்பா எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத எல்லாம் ரொம்ப யோசிச்சு நாங்க எல்லாருமே கவனிச்சுட்டு இருப்போம். ஏன்னா வீட்டுல வந்து பால் மாடுகள் எல்லாம் இருந்தது. சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இல்லாதவங்க வீட்டுக்கெல்லாம் அம்மா அதை கொடுத்தனுப்புவாங்க, நாங்க தான் கொண்டு போய் கொடுப்போம் கோவிலுக்கு அந்த மாதிரி எல்லாம். அதாவது வியாபாரம் அப்படின்றது அப்பாவை பொறுத்த மட்டும் இருந்தது, அன்புங்கிறது அம்மாவை பொறுத்த மட்டும் ஒரு கனிவான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமாவும். ஏன்னா நஞ்சை புஞ்சை எல்லாத்துல இருந்து எல்லா தானியங்கள் எல்லாம் வர வர அம்மா வந்து அதை விற்பனைக்கு போக மீதம் வீட்டுல இருக்கிறத இல்லாதவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறத நான் ரொம்ப பார்த்திருக்கிறேன் ஒரு அந்த காலகட்டத்துல. இப்போ ஜெய் சார் நமக்கு சொல்லி தந்த மாதிரி மைண்டை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு சூப்பர் மைண்ட் எனக்கு என்னோட வாழ்க்கையிலேயே கிடைச்சிருச்சு. பாடி அப்படின்னு சொன்னா விவேகானந்தா கேந்திராவோட எப்பவுமே எனக்கு ஒரு தொடர்பு. அதனால ஒரு யோகா யோகா மாஸ்டர் ஆற அளவுக்கு எனக்கு யோகா தெரியும், எல்லாம் மெடிடேஷன் அந்த மாதிரி என்னோட லைன். சின்ன வயசுலயே என்னோட பிறந்த வீடு எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய கோவில் பக்கத்துல எங்க வீடு, அதுக்கு அடுத்தும் ஒரு கோவில் ஒரு பள்ளிக்கூடம் எங்களோட பள்ளிக்கூடம் அப்படிதான் அமைஞ்சிருந்தது. எனக்கு கோவில்களோட அந்த சூழ்நிலையை அதுக்கு வர்ற மக்கள் அவங்களோட பழகுறது விளையாடுறது ஆனந்தமான ஒரு வாழ்க்கைன்னா அதுதான் அப்படிங்கிற ஒரு யாருமே சொல்ல முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை அமையன்ட்டு. ஆனா தமிழ் மீடியம் தான் படித்தேன், சரியான ஒரு குருக்கள் நடத்தின அந்த பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப ஆச்சாரமானது, ரொம்ப சந்தோஷமா படிச்சிருந்தேன். மனப்பாடு ரொம்ப ஜாஸ்தி, ஆசிரியர் ஒன்னு சொல்லி தந்தாருன்னா ரெண்டு பிள்ளைங்க அதை பார்த்து வாசிக்கிறதுக்குள்ள நான் அதை மனப்பாடம் பண்ணி அந்த செயல அப்படியே பார்க்காம சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்றது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு மூத்த ரெண்டு அண்ணாக்களும் படிச்சதுனால அதை பார்த்து பார்த்து எனக்கு அந்த ஸ்கில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருந்தது. மூணாவது அவர் வந்து ஃபேமிலி சொல்லியிருப்பாங்க, ஃபேமிலி வந்து ஹாப்பி ஃபேமிலி சொல்லியாச்சு. அப்பாவோட ஃபேமிலியை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்பாவோட அந்த சந்தோஷமான தருணங்கள், அம்மா அதுக்கு வெட்கப்பட்டு அப்பா சொல்ற கேலிக்கெல்லாம் அப்படி நிக்கிறது அதையெல்லாம் ரசிச்சு அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது எங்க அப்பா சொன்னது இன்னொரு ஃபேமிலிய ஏன்னா நாய்க்குட்டிகளா அவ்வளோ அழகா விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எப்படி இருக்க முடியும் அப்பா சொன்னாங்க. அந்த ஃபேமிலி யாரோடதுன்னா அது என்னோடது தான். அந்த மாதிரி ஒரு அருமையான கணவர், அருமையான பிள்ளைங்க, ஏன்னா ஆசைப்பட்டு கட்டின கணவரை, அதனால அவருக்கும் என் மேல தீரா நேசங்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்பு யாருக்கும் கொடுத்து வைக்காது. நான் என்ன சொன்னாலுமே அவர் கேட்பார். கேட்பாருன்னா புத்தகங்கள், எனக்கு எப்படி புத்தகங்கள் பிடிக்குமோ அதே மாதிரி அவரும் புத்தக பிரியரா இருந்தார். அதுதான் எங்களுக்குள்ள இருந்த மிகப்பெரிய ஒரு அமைப்புன்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துல காந்தி கலை மன்றம், அந்த கோவிலுக்கு முன்னால எங்க வீடு, பின்னால அவங்க வீடு, நடுவுல இருக்கிற கோவில்ல எல்லாரும் விளையாடுவோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் எங்களுக்கு இருந்தது. புத்தக பைத்தியம் காந்தி கலை மன்றம், அடுத்து சோவியத் நாடு புத்தகங்கள் வந்து இலவசமா எல்லா வீட்டுக்கும் வரும் அப்படின்ற காலகட்டத்துல கம்யூனிசம் தான் எனக்கு முதல்ல மனசுக்குள்ள ஆச்சு. எப்பவுமே அதை பற்றிய ஒரு சிந்தனைகள், அதை பற்றிய கட்டுரைகளை தான் நான் அதுல வாசிச்சுட்டு இருந்தேன். அதோட என்னோட 10வது முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பெரியார் அந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம், ஜெயகாந்தனோட எல்லா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படிக்கிறதுக்கான புத்தகங்கள் வந்து வயதுக்கு மீறிய புத்தகங்களா இருந்தது. ஆனாலும் அதையெல்லாம் மனசு ஏத்துக்கிட்டது. அந்த விஷயங்கள் மனசுக்குள்ள போக போக வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் வேறையா இருந்தது. வங்காள நாவல்கள், அந்த கேரளத்து நாவல்கள்லாம் அடித்துட்டு மக்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகா வர்ணிக்கும். அந்த ஒரு காரணம்தான் இன்னைக்கு நான் தாய்மைங்கிற ஒரு அமைப்பு வச்சு அந்த மாதிரியான ஒரு மாணவ செல்வங்களுக்கு என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்ற உணர்வை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதுக்கான பேசிக் அப்போ போடப்பட்டதுதான் என்னோட புத்தகங்கள். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கால ரொம்ப பிரச்சனை வந்த பிறகு சாக்கு சாக்கா அங்கிருந்து எங்களுக்கு பென் ஃப்ரெண்ட்ஸா நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே அந்த புத்தகங்கள் கொடுத்தனுப்பினதும் நிறைய வாசிப்புக்கு எங்களுக்கு உதவுச்சு.
உலகளாவிய புத்தகங்கள் எங்களோட கலைமன்றம் வந்து விருதுநகர் மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த பி எஸ் குமாரசாமி ராஜாவோட வீடு. காந்தி வந்து அங்க தங்குனதுனால அது காந்தி கலைமன்றம் அப்படின்ட்டு பேர் வச்சு அதை கொடுத்துருந்தாங்க. நிறைய புத்தகங்கள், புத்தக வாசிப்பு. அதுக்கு பிறகு ஸ்கூல் லைஃப பற்றி நான் ஒரு தடவை சொல்லணும். ஸ்கூல் அப்படின்றப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து ஹைஸ்கூல் போகும்போது பிரமிப்பா இருந்தது. என்னடா அது மாதிரியான ஒரு பெரிய ஸ்கூல் நம்மளுக்கு அப்படின்ட்டு இருந்தேன். ஒரு சில மாதங்கள் தான் பிக்கப் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான். ஒரு கிளாஸ் இல்ல, ஆறு கிளாஸ்க்கும் சேர்ந்து ஃபர்ஸ்டா இருக்கணும். எப்பவுமே அதைத்தான் நான் மதிப்பீடு பண்ணுவேன். நிறைய பிள்ளைங்க கிட்ட பழகுவேன், எல்லா கிளாஸ் பிள்ளைங்க கிட்டையும் அப்படிதான் நான் பழகிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு பேருக்குமே ஒரு டிராமாவா நான் இருப்பேன், டான்ஸா நான் இருப்பேன், கேட்ச் போட்டியா நான் இருப்பேன், எல்லாமே கிளாஸ் லீடர் எல்லாம். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை இருந்தது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அது என்ன சொல்லணும்னா, ஒரு தடவை ஸ்கூல்ல ஒரு பெண் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு எப்படியோ ஒரு மிருகம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா, உடனே எல்லா கிளாஸ் பிள்ளைங்களும் ஓடியே வர்றாங்க. என்னோட கிளாஸ்ல ஒரு புதுசா வந்த டீச்சர் அப்படியே நடுங்குறாங்க. ஒரு நிமிஷம் தான், வெளியே போன பிள்ளைங்களை எல்லாம் இழுத்து உள்ள போட்டு கதவை கூட்டிட்டேன். பிறகு எங்களோட ஹெச்எம் கேட்டாங்க, எப்படி அந்த மாதிரி ஐடியா எல்லாம் உனக்கு கிடைச்சது? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்பவுமே உண்டு. பிறகு அந்த டீச்சரையும் நானே தட்டி கொடுத்து ஒன்னும் ஆகாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் டீச்சர்ஸ பற்றி சொல்லணும்னா, டீச்சர்ஸ் என் கிளாஸ்க்கு வர பயப்பட்டாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, டீச்சர் மேக்னீஸ் டை ஆக்சைடு அப்படிம்பாங்க. மிஸ், கொஞ்ச நேரம் முன்னாலே தானே மேங்கனீஸ் ஆக்சிஜன்ல எரியாதுன்னு சொல்லி தந்தீங்க அப்படின்னு கேட்பேன். முழிப்பாங்க, கண்தக அமைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு ஏன் மலையில இருந்து கீழே பார்த்தா குட்டி குட்டியா தெரியறோம் அப்படி கேட்பேன். என்னோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதிலளிக்க முடியாம டீச்சர்ஸ் திணறின பயந்த காலம் அது. ஆனா இதே இது அப்படியே மாறி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பயந்ததில்லை. ஒரு பயமில்லாத ஒரு நல்ல ஸ்பேஸை எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன். எல்லாத்துக்குமே நான் ப்ரிப்பேர்டா. மாணவர்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமா நான் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாணவ 10 பள்ளிக்கூடங்கள்லயாவது நான் வேலை பார்த்துருப்பேன். குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி தான். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு, அதுக்கும் பிறகு 2000 வரும்போதுதான் நான் என்னோட எம்ஏ பண்றேன். அதுக்கு பிறகுதான் ஹிந்தி பண்றேன். சான்ஸ்கிரிட் வந்து படிச்சுட்டு இருந்தேன் 1985ல். சான்ஸ்கிரிட் மாஸ்டர்ஸ் வந்து உலகளாவிய மாஸ்டர்ஸ். எப்படின்னா, பெங்களூர் சம்ஸ்கிருத பல்கலைக்கழக வேந்தர் அவங்க வந்துதான் எங்களுக்கு சொல்லி தந்தார். அவர் வந்து பிரின்சிபல். நிறைய மாஸ்டர்ஸ், ஒருத்தர் இல்ல 10 பேர். ஒரு மொழியை அன்னைக்கு ஜெய்சார் சொன்னதுக்காக நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு ஆளாவும் ஆயிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்ப இந்த மொழியை கத்துக்கிட்டேன்னா, இப்ப நம்ம சும்மா பேசுறோம் இல்லையா, ஹிந்தியில எல்லாம் நாலு 8 எக்ஸாம் எழுதிட்டு ஹிந்தி படிச்சுட்டேன், அந்த மாதிரி கிடையாது. முதல்ல ஸ்போக்கன் படிச்சோம். ஸ்போக்கன் படிக்கும்போது 10 எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த 10th வந்து ஒரு மீட்டிங் போட்டு எங்களை பேச வைக்கணும்ட்டு கான்வர்சேஷன் ஒன்று எழுதி கொடுக்குறார். எனக்கு ஆனவுன்னா தெரியாது, ஹிந்தியில ஆனவுன்னா தெரியாது. எனக்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் ஒரே லெட்டர்ஸ், தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாமலா இவ்வளோ அழகா பேசுனீங்க அப்படின்னாங்க. ஏன்னா ரொம்ப குறும்புத்தனம் வேற ஜாஸ்தி. சென்டென்ஸ் மேக்கிங் சார் கேட்பாரு, நான் இருந்துட்டு இதுக்கு முன்னால அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு முன்னால அமெரிக்கால பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா அப்போ அப்படின்ட்டு சென்டென்ஸ் பேக் பண்ணுவேன். இதுக்கு பின்னாலன்னா கல்யாணத்துக்கு பின்னால நான் இந்தியா வந்துட்டேன், அந்த மாதிரி இதெல்லாம் பேசுனது அவர் நினைச்சுக்கிட்டாரு, இவங்க ரொம்ப படிச்சவங்க போல் இருக்கு, கான்வர்சேஷன் இவங்க மூலமா செஞ்சிடலாம். நான் இருந்துட்டு சொன்னேன், சார் ஒரு நாள் டைம் கொடுங்க. அன்னைக்கு நைட்டு போனேன், நானே ஒரு கான்வர்சேஷன், அந்த 10 என்ன சொல்லி தந்தாங்களோ அதை வச்சு நானே எழுதிட்டு வந்து கொடுத்துட்டேன் தமிழ்ல. பிற நான் வாசிச்சு கொடுத்ததும் அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், அமெரிக்கால இருந்து எல்லா தேசங்கள்லயும் ஒன்லி டீச்சர்ஸ்க்கு தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இந்த 10 ஒரு கான்வர்சேஷன் எழுதுற அளவுக்கு யாருமே தேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி. படிக்கிற விஷயத்துல எப்படின்னா, சம்ஸ்கிருத கிராமர் எல்லாம் ரொம்ப நுண்மையா இருக்கும். அப்போ எல்லாம் அவ்வளோ வேகமா எனக்கு அப்சர்வ் பண்ணிரும் மைண்ட். ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு
ரொம்ப படிக்காத பெற்றோருக்கு பிறந்து எனக்கு எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கிடைச்சது, அந்த மாதிரியான அவ்வளவு படிப்பறிவு கிடைச்சது எனக்கே தெரியாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் எந்த விஷயத்திலையும் என்னை பெருமைப்படுத்துறது இல்லை, இயற்கை தான். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணும்ட்டு எப்படி கொண்டு வருதுங்கிறதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு மொழி அப்படிங்கிறப்போ இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் அதே போல பேசுறதுக்கும் நான் படிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு இருந்த செயல் எப்படின்னா, உபநிடதங்களையும் பகவத்கீதையையும் பிரம்மசூத்திரம் வரைக்கும் படிக்கிறது. வாழ்க்கையில படிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. வேத மாத்தா அப்படின்ட்டு இன்னைக்கு நான் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு பெண், வேதத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு பெண்ணாக நாங்க மைசூர்ல ஒர்க் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் சொல்றதா இல்லை, சொல்லவும் கூடாது, வேதத்தை சொல்லக்கூடாதுதான். ஆனா இப்போதான் அதை புரிஞ்சு ஓரளவு இது பண்றேன். அதே மாதிரி ஹிந்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. எல்லாமே ஒவ்வொரு லாங்குவேஜையும் இந்த மாதிரி தான் படித்தேன். இன்னும் சார் வந்து நேற்று MS உதயமூர்த்தியை பற்றி இன்னைக்கு காலையில பேசியிருந்தார், ரொம்ப பிடிச்சவங்களா அப்படின்ட்டு. எங்களுக்குமே MS உதயமூர்த்திக்கும் என்ன தொடர்புனா, எங்க ஊருக்கு சார் வந்திருந்தார். நாங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்களை வச்சிருந்தோம். மாமியார்கள்ட்ட விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா அவரோட உன்னால் முடியும் தம்பி அப்படின்றது எங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு இது. அதற்காக அவர் தொடர்ந்து புத்தகங்கள் வெளியிட்டு இருந்தார். அத்தனை புத்தகங்களும் வீட்டுல வச்சுட்டு நாங்க படிச்சுட்டு இருந்தோம். அத அந்த எல்லாருமே போய் உட்கார்ந்துருக்குறோம். 6 to 7 எங்களுக்கு மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. 7 மணியும் ஆச்சு, அவர் வரல. 7:30 ஆயிடுச்சு. சரின்னு கிளம்பும் போது வந்துட்டார். சரி வந்தாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் பேனா கேட்டேன். அவரை பாராட்டி ஏதோ எழுதுறேனா கூட்டி யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே அந்த இதுல எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டேன். அவர் கேட்டார், யார் இதை எழுதி கொடுத்தது அப்படின்ட்டு. நான் எந்திரிச்சு நின்னேன். அதுல என்ன எழுதியிருந்தேன்னா, அதாவது நேரம் தவறாமை அப்படின்றது ஃபாரின்ல எப்படி எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க எவ்வளவோ வலியுறுத்தி எழுதியிருக்கிறீங்க, ஆனா நீங்களே இப்படி நேரம் தவறி வந்திருக்கிறீங்க. ஒரு போப்பாண்டவர் நம்மளோட மண்ணுல வந்து முத்தமிடுறார், அப்ப நீங்க இந்திய மண்ணுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை என்னவா இருக்கும்? இந்திய மண்ணு இருக்கட்டும், இந்த பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கு சுதந்திரம் இல்லாதவங்க. எங்களோட கம்யூனிட்டியில எங்களை வெளியவே விடமாட்டாங்க. ஆனா அதையும் மீறி நாங்க எங்கள் மாமியார்கள்ட்ட 1 மணி நேரம் சம்மதம் வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க இப்ப 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா, இந்த ஒரு நாளுக்காகவே எங்களுக்கு என்னைக்குமே வெளியே போறதுக்கு அவங்க எங்களை நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு காரணம் இதுவா அமைஞ்சிடும் அப்படின்ட்டு. அவர் உடனே மன்னிப்பு கேட்டார். சரி போதும், இதுக்காக தான் காத்திருந்தேன், போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு எல்லாருமா போயிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம், ஏன்னா குழந்தைங்களை பார்க்க வேண்டியிருந்தது அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு எப்போ வருவதா இருந்தாலும் அவர் எங்களோட கடித தொடர்பு வச்சிருந்தார். ரொம்ப எங்க மேல பற்றோடு இருந்தார். ஏன்னா இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு, ஒரு எடுத்துக்காட்டி சொல்றதுக்கு, ஏன்னா ஒரு ஆளுமையை இப்படி சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும் அப்படின்னு நினைச்சார். நாங்க தூத்துக்குடி போயிட்டோம். அங்க போயிட்டோம்னு தெரிஞ்ச பிறகு அங்க வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டிருந்தார். பெரிய பெரிய ஆளுமைகள் வந்திருந்தாங்க. என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டிருந்ததுனால அங்க நாங்களும் போய் உட்கார்ந்துருக்குறோம். பையன் வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தான், சித்தார்த்த சங்கர்ன்ட்டு இளைய பையன். இல்லப்பா நீ எல்லாம் அங்க வரக்கூடாது, பெரியவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். கொஞ்ச நேரத்துல அவன் மார்க்கெட்ல இருந்து நேரம் அங்க வந்துட்டான். சார்ட்ட வந்து கேக்குறான், ஏன் சார் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுல சேரக்கூடாதா, அம்மா அப்பா மட்டும்தான் சேரணுமான்ட்டு. இல்லப்பா உனக்கும் வயசாகணும் இல்ல அப்படின்னாங்க. ஏன் சார் வயசாகணும், அவங்க மாத்திரம் இத்தனை வேலைகள்லாம் செய்யறாங்க, எங்களுக்கும் ஆசையா இருக்காதா, நானும் செய்யணும் அப்படின்னு. என்ன செய்ய முடியும் உன்னால அப்படின்னாங்க. ரோடுல எல்லாமே குண்டும் குழியுமா இருக்கு, அதையெல்லாம் நாங்க நிரப்புவோம். நீங்க அங்கங்க மரத்தை வச்சுட்டு ரோடுகள்ல சைட்ல போயிடுறீங்க, அதெல்லாம் காஞ்சு போயிருது. நாங்க சின்ன பசங்க அதுக்கு தண்ணி ஊத்துவோம், அந்த மாதிரி எல்லாம் எங்களால வேலை செய்ய முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அவருக்குன்னா ஆச்சரியமா இருந்தது. போய் இந்த மாதிரி எல்லாம் சமூகத்துக்கு சேவை பண்ணலாமா? அப்ப இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் ட்ரெயின்ல போறேன், அதுக்கு முன்னால நீ எத்தனை பேரை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சேர்த்து கூட்டிட்டு வா, நான் பார்த்து அப்போ சொல்றேன் அப்படின்ட்டு.
சாயந்தரம் 5 மணிக்கு அவர் ட்ரெயின்ல இருக்கும்போது இவன் 18 பிள்ளைங்களோட போய் அங்க போய் பார்த்ததுமே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தனிய மாணவர் இயக்கம்ட்டு ஆரம்பிச்சார். அதுக்கு இவன் ஹெட்டா இருந்தான். அந்த 18 பேருமே ஸ்பிக், தெர்மல், அங்கெல்லாம் பிள்ளைங்க வந்து உபயோகிக்க முடியாத ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் மத்திருந்தா போட முடிஞ்சிருக்கும், மீதி நாள் யூனிஃபார்ம் போட்டுட்டு இதை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு வளர்ற பிள்ளைங்கிறதுனால அது சின்னதா இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனாதை ஆசிரமங்கள் 2 இருக்கு அங்க, அதுக்கு கொடுத்தாங்க. பிள்ளைங்க கொடுக்கும்போது சும்மா கொடுத்துடல, 2 டெய்லரை வச்சு அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கான அளவுக்கு அத ஆல்டர் பண்ணி தச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் சேவைகள் அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா பண்ணுனாங்க. எம்எஸ் உதயமூர்த்தி எங்கள்கிட்டையும் ரொம்ப பிரியமா இருந்தார் கடைசி வரைக்கும் அப்படின்றதையும் இங்க சந்தோஷமா ஜெய் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வேதாத்ரி மகர்ஷியும் சரி, எங்க ஊருக்கு வந்தது கல்யாண மண்டபத்துல எங்க ஊர்ல இருந்து நானும் என் கணவர் மட்டும்தான் போயிருந்தோம். சிவகாசியில இருந்து 2 கப்பல்ஸ் எங்களுக்காக மட்டும் அவர் வகுப்படுத்தார். அந்த மாதிரியான சில ஆளுமைகள் இன்னுமுமே நான் சொல்ல போனா இந்த மாதிரி வாழ்க்கையில பார்த்தா தயானந்த சரஸ்வதி, சின்மயானந்தா, ஓம்கார் ஆனந்தா, சகஜானந்தா எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய அவங்களுடைய வகுப்புகளை இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சது. இப்பவும் ஆத்ம வித்யான்ட்டு 4 to 5 இயர்ஸ் கோர்ஸ்ல செகண்ட் இயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அம்மா எப்பவுமே படிச்சுட்டு தான் இருப்பேன். படிச்சதை நான் இன்னும் நிறுத்தல. ஆனா வாழ்க்கையில எதை படிக்கணுமோ அது ஒன்னு படிக்க தவறி இருந்தேன். அதைத்தான் நான் உண்மையா சொல்லணும். இவ்வளவும் செஞ்சு நிறைய, அதாவது நீங்க என்னோட பதிவுகள்ல பாத்திருந்தீங்கன்னா அதையெல்லாம் திரும்ப சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். பொதுவாவே எந்த ஊர்ல இருந்தாலுமே கீழ்த்தட்டு மக்களோட அந்த சேரி பக்கம் எல்லாம் போய் அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் என்னென்ன செய்ய முடியுமோ என்னால அதையெல்லாம் செய்வேன். பலர் கேட்டிருக்கிறாங்க இந்த வயசுல நீங்க இப்படி வராதீங்க இந்த ஏரியாவுக்கு அப்படின்ட்டு. அப்பவும் நான் சொல்வேன் அது வந்து கிறிஸ்டியானிட்டி அதிகமா மீனவர்கள் இருக்கிற ஏரியா தூத்துக்குடி எல்லாம். அப்ப நான் சொல்வேன் அங்க இருக்கிறார் இல்லையா இயேசு, நம்மளை கைவிட மாட்டார்னு நீங்க போட்டிருக்கிறீங்க இல்லையா, அதை தான் நம்பி வர்றேன், கடவுளை நம்பி வர்றேன் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து இன்னும் மனசு உரிய சொன்னார். ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் சேவை பண்றது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்தமான விஷயங்கள். வீட்டுல கைவிட்டு இருக்கிற பல முதியோர்களுக்கு மருத்துவ உதவிகளுக்கெல்லாம் அங்க ஒரு மருத்துவமனை இருந்தது. அத தனியார் மருத்துவமனை தான், ஆனா ஏதோ ஒரு இந்து மிஷன், ஆமா ஹாஸ்பிட்டல், அங்க வந்துதான் கூட்டிட்டு வந்து எல்லாருக்குமே இலவசமான சிகிச்சை செஞ்சுட்டு அனுப்பியிருந்தோம். பலர் பனிமய மாதா, ஏன்னா தூத்துக்குடி வந்து கோவில் வந்து பனிமய மாதா, சோ அப்படிதான் என்ன கும்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு சேவை வந்து மனசு நிறைவா செஞ்சிருக்கிறோம். இப்போ டைம் பேங்க் அப்படின்றத ஒன்னு எடுத்துட்டு அதுலயுமே தினசரி ஒவ்வொரு பெரியவங்களை, சீனியர் சிட்டிசன்ஸை போய் மீட் பண்றத வழக்கமா வச்சிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னால ஆனந்தி ஆனந்தி வந்து அந்த ஒரு மீட்டிங், எங்கல்ல ஒரு மீட்டிங் பார்க்க போயிருந்தோம். அப்போ அங்க ஒரு பையன் எந்திரிச்சு பேசினாங்க, இளைஞர், அவங்க யூத் இதுக்காக வந்திருந்து பேசினார். பேசும்போது எல்லாம் ஜெயாமா ஜெயாமான்னு பேசினார். என்ன ஏதுன்னு கேட்கும்போது, சின்ன வயசுலயே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற வயசானவங்களை போய் மீட் பண்ணி பேசுங்க, அவங்க பயிற்சி கொடுத்தாங்க எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு. இன்னைக்கு என்னோட பையங்க 2 பேரும் 10 வயசு பிள்ளைங்க எல்லார் வீட்லயும் போய் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது எனக்கு மனசுக்குள்ள டைம் பேங்க் இன்னைக்கு நான் எடுத்ததா நானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை நான் 25 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிருக்கிறேன்ட்டு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க ஜெய்சார் வகுப்புக்கு என்னை அறிமுகப்படுத்தினது ஆனந்தி. அவங்க என்னோட ஸ்கூல்ல ஜூனியர். ரொம்ப மீட்டிங்கல்ல நாங்க பார்ப்போம் பேசுவோம், ரொம்ப அதிகம் பேசிக்கிடுறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல்லையே இருந்தோம். ஒரு சின்ன ஒரு விஷயம், சின்ன விஷயம் இல்லைன்னா அது பெரிய விஷயமா கூட இருக்கலாம். எப்படின்னா இந்த ஜெயலட்சுமிங்கிற ஒரு ஆத்மா வந்து எல்லாருக்குமே உதவி செய்யறேன் உதவி செய்யறேன் அப்படிங்கிறதுல ஒரு ஈகோவுமே இறங்குச்சா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு ஃபைனான்ஸ் வந்து ஹஸ்பண்டோட பிசினஸ்ல ரொம்ப மோசமா அடிபட்டுச்சு. அடிபடும் போது நான் என்ன செஞ்சேன்னா காலையில 5:00 எந்திருப்பேன்,
சாதம் தயார் பண்ணி தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சஞ்சாதம் பண்ணி பார்சல் பண்ணுவோம். காலேஜுக்கு போற பிள்ளைங்களும் உப்புளங்களுக்கு போறவங்களும் 5-5 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு அந்த கீழ்த்தட்டு பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க. அதுக்கு பிறகு கவுன்சிலிங் கிளாஸஸ் நடக்கும். அந்த பிள்ளைங்க, அதாவது வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க, நல்லா படிக்காத பிள்ளைங்க, பள்ளிக்கூடங்கள்ல மிஸ்பிஹேவ் பண்றவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற, அதாவது பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு கோர்ஸ் அந்நேரம் காலையில ஏர்லி மார்னிங் அந்த பிள்ளைங்களை வச்சு பண்ணுவேன். அதுக்கு பிறகு காலையில டியூஷனுக்குன்ட்டு சில பிள்ளைங்க வருவாங்க, வீட்டுல வச்சே அவங்க உட்கார வச்சு சொல்லி தந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறது. பக்கத்துலதான் பள்ளிக்கூடம், ஸ்பிக் ஸ்கூல் அது, அங்கதான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களை அனுப்பின பிறகு சின்ன குட்டீஸ்க்கு ஹைகூ அப்படின்ட்டு ஒரு கிளாஸ், ப்ரீகேஜி, அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வந்து மதியம் போன பிறகு மத்தியானம் மட்டும் நான் ஸ்கூல்ல போய் சமஸ்கிருத வகுப்புகள் எடுத்துட்டு இருப்பேன். முடிச்சுட்டு சாயந்தரம் டியூஷன், தனியா சென்டர் போட்டிருந்தேன். பக்கத்துல எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குவார்டர்ஸ் இருந்தது, அதனால எல்லா பிள்ளைங்களும் நல்லா ரிச்சா தான் வருவாங்க. உள்ள நுழைஞ்சிட்டா எல்கேஜினாலும் சரி, 10th ஸ்டாண்டர்ட்னாலும் 500. ஸோ எவ்வளோ பிசினஸ் அப்படின்றது எவ்வளோ ஏர்ன் பண்ணணுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணோம். 4-5 டீச்சர்ஸ் கீழே வச்சு தான், ஒரு சார் இருந்தார் மேத்ஸுக்காக, டீச்சர்ஸ் வச்சு அவ்வளோ பிஸ்னஸ். நைட்டு 8:30 to 10:30 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா இங்கிலீஷும் மேத்ஸும் நானே எடுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு, எவ்வளவு நேரம் நான் தூங்கியிருப்பேங்கிறது தெரியாது. பிசினஸ் அப்படின்றதோட ஒரு எளிமையான இருக்கிறவங்களுக்கான உதவியையும் சேர்ந்து செய்ய வாழ்க்கை. அதுக்கு என்னோட கணவரும் குழந்தைகளும் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அது வந்து ஆனா அந்த வரமே எப்படி இன்னைக்கு மாறி போனது அப்படின்னதான் கதை. ஏன்னா சில அந்த நான் ஏர்ன் பண்ணது அப்பவே மந்த்லி நான் 1 lakh ஏர்ன் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த பணத்தை பார்த்த பிறகு கணவருக்கு சேர்க்கை வந்து கொஞ்சம் சரியில்லாம வாழ்க்கை பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. பணம் எங்கே போகுதுன்னு தெரியல, நகைகள் என்ன ஆனதுன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மோசமான காலகட்டங்கள்ல திரும்ப ஊருக்கு வர வேண்டிய கட்டம் வந்தது. அப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு இங்க. வந்த பிறகுதான் தெரிஞ்சது வீட்டையே அடமானம் வச்சு கொடுத்துட்டாரு. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே தெரியல. ஒரு ஹாப்பி ஃபேமிலி ஒரு பணத்தினால எந்த மாதிரி ஆயிடுச்சு என்னது, என்னோட மனசுல பணத்து மேல ஒரு பெரிய ஒரு என்னோட அபிப்பிராயங்களை மாத்திருச்சு. சரி, இவ்வளவு பணத்தை நீங்க தொலைச்சீங்க, எங்கேயாவது இருந்து இந்த இல்லாதவங்களுக்காவது நம்ம போட்டிருந்திருக்கலாமே, கண்டவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு மேல சொல்லலப்பா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏன் நீங்க அவங்கள திட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இல்ல, நான் திட்டினா அவர் தாங்க மாட்டார். என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே அன்னையும் தானே செய்யணும். அவர் ஏன் கணவனர் தான், தொலைச்சாலும் அவர் தான், அவரே எனக்கு தேடி எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவர் என் கணவர் தான். அதனால அவரை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், வாங்க நம்ம ஊருக்கு போயிடலாம், அப்பா பாத்துக்கிறேன்ட்டாங்க. வந்தோம். அதுதான் இன்னும் பெரும் தப்பாயிருச்சு. ஏன்னா அப்பாவை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, என்ன டிபெண்ட் பண்ணிட்டார். அந்த சின்ன காலகட்டத்துல நான் வந்து இடையே சோசியாலஜி பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கும்போதே வகுப்புகளுக்கு போவேன் நான், சமஸ்கிருத வகுப்புகள். எக்ஸாம் எழுதுனே இல்லையா, சும்மா படிச்சது அது இதாகாது அப்படின்றதுனால ஹிந்தி எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸ்கூல்ல போயிட்டு ஈவினிங் பிஎட் காலேஜுக்கு போவேன். அதாவது வாழ்க்கை பூராமே எனக்கு புத்தகங்கள், படிப்பு, மாணவர்கள், ஒரு அழகான குடும்பம், இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது. அத்தனையிலையுமே இப்ப ஜெய் சொல்ற அத்தனையுமே ஈவன் இன்க்ளூடிங் இந்த டூர் டிராவல், டூருக்கும் டிராவலுக்கும் வித்தியாசம் சொன்னார். என்னோட டிராவல் வந்து அதையும் விட, அதாவது பெண்கள் மட்டும் ஒரு 4 பேர் இருந்துட்டு ஒரு 50 நாள் இந்தியாவை பூரா சுத்தி வந்தோம். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, எங்க தங்குறது எங்க இது பண்றதுன்ட்டு இல்லை. அங்கங்க ஸ்டேஷன் மாஸ்டர்கள்ட்ட கேட்டு இந்த பெண்கள் பாதுகாப்பு வேணும்ட்டு அந்த மாதிரி தங்குறது தான். ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சதுனால அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ஸுக்கு ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஹிந்தி படிச்சவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய உதவி எல்லாம் செஞ்சாங்க. அந்த மாதிரியும் நான் வாழ்க்கையை நிறைய அனுபவிச்சிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது ஒரு கோணத்துலதான் எல்லாரும் பேசும்போது இருக்கு, வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்தையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன்.
அதுதான் இங்க பியூட்டி. என்னன்னா நல்லதும் அனுபவிச்சதும் அனுபவிக்கும்போதுதான் வாழ்க்கை முழுமையாகுது. திருப்பி இங்க வந்த பிறகும் நான் பள்ளிக்கூடங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். சில பல விஷயங்களுக்காக நான் வெளியூர்ல வேலை பார்க்க வேண்டியது இருந்தது. ஏன்னா வேதம் சொல்லித்தரதுக்காக ஆள் வேணும் கர்நாடகால கேட்டதுமே என்னோட மாஸ்டர் அதுக்கு ஒப்புதல் தந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னதும் குடும்பத்தை விட்டு நான் அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு சேலரி வந்து நிறைய 50,000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நான் வீட்டுல 5,000 சொல்லிட்டு மீதி எல்லாத்தையுமே அதை எடுத்து வச்சு அதையெல்லாம் வீட்டுக்காக அந்த ஏற்கனவே இழப்பு இப்போ ஜெய்சார் சொல்லியிருக்கிற இல்லையா, ஒரு 5 lakhs நம்ம தொலைச்சிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ரொம்ப அதிகமா நம்ம உழைச்சு அதை சரி பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா இந்த புளியையும் சேர்த்து மெத்தணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதுனால இரண்டு பெண்களை நம்பி கொடுத்து அவங்களும் ஒரு 20-25 lakhs தராம வச்சுட்டாங்க. ஸோ எதுவுமே சொல்ல முடியல. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் நோய்வாய்ப்பட்டு இதெல்லாம் மனசுலையும் ரொம்ப இதாகி பிள்ளைங்களுக்கும் மனசுல இதாகி இன்னைக்கு ஒரு மாதிரி காலகட்ட சூழ்நிலை எல்லாம் சரியில்லை. ஆனாலுமே அவர் இறந்த பிறகு நாங்கள் வெளியே வர முடியாது, 1 வருஷம் காத்திருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு செக்ரட்டரி வச்சுக்கிட்டு தாய்மைங்கிற அமைப்புல எல்லா குக்கிராமங்களுக்கும் நடையா நடந்தோ இல்லை ஒரு டிராக்டர்ல ஏறியோ எப்படியோ போய் ஒவ்வொரு கிராமத்திலையும் அரசு பள்ளிகளில் நான் போய் அந்த மாணவர்களை சந்தித்தேன். அவங்களோட அந்த கூர்மையான அந்த அறிவு வந்து இன்னமுமே மேம்படுத்தப்படாமலேயே இருக்குது. வசதிகளை விட அவங்களோட அந்த அறிவுக்கான தீனியை போடணுங்கிறதுல எனக்கு ரொம்ப தாகம் இன்னமுமே இருக்கு. கொரோனா வந்ததுனால அந்த தாகம் முடிஞ்சு போயிடல. அக்கம்பக்கத்து பிள்ளைங்க எல்லாமே என் வீட்டில் தான், எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொரு நாளும் அவங்கள 4 பக்கம் வாசிக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது, எழுத வைக்கிறது, இன்டோர் கேம்ஸ் ஆட வைக்கிறது, அந்த மாதிரியா தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இடையில மீட்டிங்களுக்கு இப்போ போன அப்பையெல்லாம் ஆனந்தி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு உங்களோட இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி மாணவர்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறீங்க. அதோட சேர்ந்து யார்கிட்ட பேசினாலுமே அந்த தலைவர்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி கிராமத்து பிள்ளைங்க கிராமத்து பிள்ளைங்கன்னு சொல்வேன். அதுக்கு அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க, உங்களோட ஃபைனான்ஸையும் நீங்க பார்க்கணும், உங்களோட இதையும் பார்க்கணும், எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவங்க ரூபாய் தர்றத வேண்டான்னு சொல்றது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. இப்போதான் அவங்க தன்னோட பள்ளிக்கூடத்திலேயே எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நீங்க ஏர்ன் பண்ணி ஆகணும், உங்களோட குடும்பத்தை நீங்க இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜெய் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, நீங்க ஏன் பண்றது உங்களுக்கானது இல்லை, உங்களோட பிள்ளைங்களுக்காகவும் சேர்ந்துதான் உங்களுக்கான பங்கு வந்து, அதுல 5 பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பங்கு 20% தான். அதை நீங்க ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணணும்னாலும் உங்க பிள்ளைங்களுக்கும் அதற்கான பங்கு உண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும், இல்லையானா நீங்க தனியா தான் வாழ்ந்திருக்கணும்ட்டு நெத்தியடி அடிச்சுட்டார் போடுதான். ஆமா, இதுக்காக தான் நான் இதுக்கு இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கறது இங்க வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிடுறேன். இது நாள் வரைக்கும் ஆனந்தி திரும்ப திரும்ப எனக்கு வாழ்க்கைய சொல்லி சொல்லி தர்றாங்க பல விஷயங்கள்ல, ஆனா எனக்கு எதுவுமே தலையில ஏறல. ஆனா அன்னைக்கு ஜெய் சார் சொன்னதும் அழுத, ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னோட பிள்ளைங்க இப்போ நான் வேலைக்கே போக மாட்டேன், இத்தனை லட்சங்களை நீங்களாட்டி தொலைச்சிங்க இல்லையா, நான் ஆயிரக்கணக்குக்காக ஏன் போகணும் அப்படின்ட்டு வீட்டுல பிடிவாதத்தோடு உட்காரும்போது ஏன் ரூபா நான் தொலைச்சேன் அப்படின்னு பேசினேன். ஆனா என்னோட இதே பூகம்பமே ஆயிருச்சு. ஜெய்சாரோட கிளாஸ் ஏதோ ஆணி வேறே அருந்து போன மாதிரி ஆயிருச்சு, அப்படியே ஆடிருச்சு. இல்ல ஆணி வேறே இல்ல அங்க, ஆணி வேற ஆனப்ப கூட இப்போ ஒரு பிக்சர் ஒண்ணு வருது பாருங்களேன், ஆணி வேறு ஆடினாலும் கூட இன்னொரு பிக்சர் வருது. அப்ப கூட ஒரு அவார்டு ஒண்ணு நீங்க வாங்கியிருக்கீங்க. லயன்ஸ் கிளப்ல இருந்து, அதாவது ஒரு அவார்டு கிடையாது,
எனக்கு இந்த 3 வருடங்கள்ல நான் எத்தனை அவார்டு வாங்கியிருப்பேன் எனக்கு தெரியாது. ஏன்னா என் வீட்டுல வைக்கிறது கூட இப்ப இந்த கொடுத்த அவார்டு கூட அவர் கையிலேயே கொடுத்துட்டு வந்தேன். ஒன்னொரு நாள் வந்து இத பாத்துக்கலாம், எனக்கு வீட்டுல வைக்க இடம் இல்லைன்ட்டு. ஏன்னா அவார்டுகள் கிடைச்சது. நானு விருதுகளுக்காக, அதுக்காக ஒரு கவிதை எழுதிதான் கொடுத்தேன். விருதுகளுக்காக நான் வரவில்லை. தாய்மை அமைப்பு விருதுகளுக்காக வந்தது. எனக்கு விருதுகள் தான் வேணும். விருதுகள்னா என்னன்னா, தாய்மை அமைப்புல இன்னும் 100 பேர் சேர்ந்தீங்கன்னா நீங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு செய்யணும். நான் செய்யறத விட மேலா மற்றவங்க செய்யறதுக்கான விருதுகளை நான் உருவாக்கணும்ட்டு தான் கல்லூரியல்ல பேசுறேன். கல்லூரியல்ல கேம்புகளுக்கு கூப்பிடுறாங்க. திருவாரூர்ல என்எஸ்சி போஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 9 கல்லூரிகள் அத்தனைக்கும் சேர்ந்தும் நான் பேசியிருக்கேன். எங்க பேசினாலும் நான் சொல்றது இதுதான், கீழ்த்தட்டு மக்கள்னு தயவு செஞ்சு பிரிச்சு வைக்காதீங்க. எல்லாருமே சேர்ந்ததுதான் சமூகம். நம்ம மாத்திரம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் மேல இன்னும் கன்சிஸ்டன்சி அந்த இது இந்த இது போறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. கன்சிஸ்டன்சியா அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகலாம். எப்பவும் ஒரு கதை சொல்வேன் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உங்க கிளாஸ்ல நிறைய பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாதாரணமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு கோவிலுக்காக நீங்க மலைக்கு போறீங்க. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெரிய வயசானவங்களும் இருப்பாங்க, சின்ன குட்டீஸும் இருப்பாங்க. கை குழந்தைன்னா தூக்கிக்கிடுவீங்க, சின்ன குழந்தைங்கன்னா 2 பேர் கைய பிடிச்சு ஆதரவா கூட்டிட்டு போவீங்க. வயசானவங்களையும் கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் எப்படியும் மலைக்கோயிலுக்கு எல்லாருமா தானே குடும்பத்தோட சேருவீங்க. அதே மாதிரிதான் உங்களோட வகுப்புல இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து அத்தனை பேரும் சேர்ந்துதான் இது பண்ணணும். சொல்றது ஒரே இது, நான் ஸ்கில் பேங்க் இதுக்கு கூட பேர் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இத பத்தி நான் பேசும்போது எல்லாருமே அந்த ஒரு 9th ஸ்டாண்டர்டுக்கு நான் பேசும்போது இத அவ்வளவு அழகா பேசியிருப்பேன். ஒரு கூட்டுப்புழு பருவத்துல இருந்து வண்ணத்து பூச்சியா நீங்க மலர்ந்துட்டீங்க. சில வண்ணத்து பூச்சிகள் சோம்பேறி வண்ணத்து பூச்சிகளா இருக்கும், சில இதுகளுக்கு கை கால் ஒடிஞ்சதா இருக்கும், சில இதுகளுக்கு வலிமை இல்லாததா இருக்கும். ஆனா அத்தனையையும் நீங்க சேர்த்து கொடுத்துதான் ஒன்னா பறக்கணும். உங்க வகுப்பு வந்து 10ஆம் வகுப்பு நாளைக்கு வரும்போது ஸ்கூல்ல அத்தனை பேருமே 10ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்னு வாங்க. 100க்கு 100க்கு மாத்திரம்தான் எய்ம் பண்ணணும். எப்பவுமே 99 கூட நான் ஒத்துக்கிறது இல்ல. எய்ம் பண்றது 100ஆ இருக்கட்டும், நீ வாங்குறது 50ஆ கூட இருக்கலாம். ரொம்ப அருமை. உன்னோட முழுமையான உழைப்பை நீ தந்திருக்கணும். அதுதான் நம்ம மாணவர்கள் எய்ம் பண்றது 100ஆ இருக்கணும். நாம அச்சீவ் பண்றது எதுவா வேணாலும் இருந்துட்டு போகுது, எய்ம் பண்றது 100ஆ இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, ரொம்ப அருமை. முழுமையான உழைப்பை நீ கொடுத்து முழுமையான திறமையையும் பயன்படுத்து, அவ்வளவுதான். அவ்வளவுதான், சூப்பர். உமா உங்களுடைய பேச்சு கேட்க கேட்க அப்படியே எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோல இருக்கிறீங்க, ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் நம்மளுடைய நேரம் கருதி இப்ப வந்து வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு சொல்லி தந்தார். பிறகு ஆவரேஜ் மைண்ட் can't get success. எல்லாம் எதிரா இருந்தாலும் ஸ்கில் மேக்ஸ் யூ அப்படின்றத நம்ம ஜெய் சொல்லித்தந்த இந்த 3ஐயும் தான் நம்மளோட இதுக்கு நான் சொல்லித்தர ஆசைப்படுறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்றேன். இத்தனை வருஷங்களாவும் என்னவோ நடந்துட்டு இருந்தது என் வாழ்க்கையில. ஒரு மூங்கில் எப்படி வளருதுன்னா, விதைய போட்டவங்க மூங்கில போட்டுட்டு காத்துட்டே இருப்பாங்க, வளராது முளைக்காது. 4 வருஷம் ஆகும், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், ஒண்ணுமே ஆகாது. 5வது வருஷம் வரும்போதுதான் அது முளைக்கும். முளைச்சிட்டு அந்த ஒரே வருஷத்துல 80 அடி உயரத்துக்கு வளர்ந்துரும். அப்போ எதுக்காக அது அந்த 4 வருஷத்தை எடுத்துக்கிட்டது அப்படின்னா, இந்த 4 வருஷம் அது பூமிக்குள்ள வேர் பரப்பும். ஏன்னா அந்த 80 அடி உயர மரத்தை தாங்குகின்ற வலிமை அந்த வேருக்கு இருக்கணுங்கிறது. சோ நான் இத்தனை நாளா நான் வேறத்தான் நான் வளர்த்துட்டு இருந்திருக்கிறேன். ஜெய்சாரோட சேர்ந்து 80 அடி உயரம் இல்ல, வானளவு உயரத்தை நான் நாளைக்கு இந்த 129 டேஸ்ல எப்படி எட்ட போறேன் அப்படிங்கிறத நீங்களும் சேர்ந்துதான் பார்க்க போறீங்க. நானுமே தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியாது, அது இயற்கை கிட்ட இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. எங்களுக்கு வந்து பல விதமான கற்றல்களை இப்ப நீங்க பேசின பேச்சு கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனா யாருக்கும் அங்கிருந்து கேள்வியே வராத அளவுக்கு உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் பாக்குறேன் நான். அவ்வளவு அற்புதமான ஒரு பேச்சு, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. நீங்க எங்களுக்கு சொல்றதை விட ஆனந்திக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவங்கதான் என்ன இந்த குரூப்புக்கே கூட்டிட்டு வந்தது. நிச்சயமா சொல்லிடுவோம், எல்லா விஷயத்திலயும் அவங்க துணை இருக்கிறாங்க. நன்றி எல்லாம் ஆனந்திக்கு தான் சேரும். நன்றி என்னோட குழந்தைங்களுக்கு, எல்லாருக்கும், உங்களுக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி குமார். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. அடுத்ததா நம்ம இப்ப இங்க பார்க்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு ஹைஸ்கூல் ஹெச்எம்மா இருக்கிறாங்க. இதை இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி நாம சொல்லிட்டே போகலாம். இவங்க இப்ப ரீசெண்டா வந்து நம்மளுடைய ஜென்எல்பி அகாடமியில வந்து பல இதுல இவங்க தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, வாவுமன்ல இவங்க பங்கெடுத்து கொண்டது. இப்ப அந்த போஸ்டர் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். வாவுமன்ல இவங்க பங்கெடுத்து கொண்ட அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் இது. பின்னாடி இதை பற்றியும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப முதல்ல நம்ம கூட அடுத்த ஆளுமை மீனா மலையன் மேடம், வெல்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அவர் உயர்நிலை பள்ளியில ஒரு அரசு தொடக்க பள்ளியில தலைமை ஆசிரியரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ 3 வருடங்கள் ஆகுது. என்னுடைய சொந்த ஊர் வந்து கரூர் மாவட்டம். இங்க கல்யாணம் பண்ணி இங்க வந்து செட்டில் ஆனது. எங்க அப்பா பேர் தான் வந்து அந்த என்னோட பேர்ல இருக்கக்கூடிய மலையன்னு சொல்றது. நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தவுடனே எல்லாரும் சொன்னாங்க, ஏன் அப்பா பேரையே வச்சிருக்கீங்க கூட அப்படின்னு. எங்க வந்து நான் ரொம்ப அப்பா செல்லம் வீட்லயே, அதனால எங்க அப்பாவை பிரிஞ்சு எங்க அப்பா வந்து என்னை விட்டுட்டே இருக்க மாட்டாரு. அப்படி ரொம்ப பாசம். அவங்க அம்மா எங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் பிள்ளைகள் படிக்கவே கூடாது அவங்களுக்கு. ஏன்டா அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணுங்களுக்கு இப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்க, அவங்க போய் உனக்கா சம்பாரிச்சு கொடுக்க போறாங்க ஊருக்கு, அவன் வேற யாருக்கும் சம்பாரிச்சு கொடுப்பாங்க, அதனால ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்தாத, படிக்க வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு பாட்டி எனக்கு அப்பாவோட அம்மா. அதையும் மீறி எங்க அப்பா இல்ல என் பொண்ணு படிக்கட்டும், தான் சொந்த கால நிக்கட்டும் அவ அப்படின்னு சொல்லி படிக்க வச்சனால எனக்கு அப்பா பேர் கூட இருந்தா ஒரு தைரியமும் கூட இருக்க மாதிரி நினைச்சு நான் அப்பா பேரையும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன, எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்க தான், ரெண்டு பேருமே படிக்கல. ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போய் சேர்ந்தப்ப சைன் போர்டு வரணும்னா எங்க அப்பா எல்லாரும் சைன் பண்ணுவாங்க, எங்க அப்பா சும்மாவே நிப்பாரு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்டே கஷ்டமா இருந்துச்சு, என் அப்பா வந்து இப்படி நிக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும் சைன் பண்றாரு வேக வைக்கிறாரு. அப்பவே ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல கையெழுத்து போட தான் சொல்லி கொடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கப்பவே அப்பவே எங்க அப்பா கையெழுத்து போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேலையிலயும் நல்லா உயர்ந்து வந்துட்டாரு. அடுத்தது இந்த 5 PM ஃபேமிலிக்கு நான் எப்படி வந்தேன்னா, இந்த COVID-19ல ஒரு கண் கட்டின குதிரை மாதிரியே எங்க லைஃப் ஓடிட்டு இருக்கோம். பெரும்பாலும் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அப்படிதான், காலையில எழுவோம், சாப்பாடு செய்வோம், எல்லா பசங்களை எல்லாம் ரெடி பண்ணுவோம், மறுபடியும் எங்க ஏதாவது ஒண்ணு பாக்ஸ்ல அடைச்சிட்டு பஸ் பிடிக்க ஓடுறது, மறுபடியும் ஸ்கூலுக்கு போறது, பசங்க கிட்ட கொஞ்சம் பாடம் நடத்துறது, மறுபடியும் வீட்டுக்கு வர்றது, இதே மாதிரியே தான் இருக்கும் எங்க லைஃப். பெரும்பாலும் எங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. இப்போ ஸ்கூலுக்கே கூட உடம்பு சரியில்லை நீங்க லீவ் போடுறதுன்னு சொன்னா கூட நாங்க எங்களுக்காக லீவ் போடுறதே கிடையாது. எங்களுக்கு உடம்பு இல்லை சரியில்லைன்னா கூட போய் ஸ்கூல்ல தான் இருந்துப்போம். வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா தான் நாங்க லீவ் போடுறதே. பெரும்பாலுமே டீச்சர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே அப்படிதான். இப்படி இருந்தப்பதான் இந்த COVID-19 வந்து எங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இந்த லைஃபே அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா ஓடிக்கிட்டு இருந்தோம், அந்த குதிரை நின்றுச்சு ஒரே இடத்துல, ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. எப்படி ஓடுறதுனே தெரியல, அதுக்கு எங்க போறதுன்னு தெரியல, பசங்களையும் கான்டாக்ட் பண்ண முடியல, வீட்லயும் ஒரே ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சோம், ஒரே சமையல் கட்டு வீடுன்னு இப்படி உழவ ஆரம்பிச்சேன் எங்களுக்கு. அப்புறம் தான் இந்த 5 PM ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் நான் கீர்த்திகா தரனோட அருகாமை ஆளுமைகள் ஒரு நாள் அவங்களோட நான் முதலே பாலியோல இருந்தப்பே ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கேன். அவங்களோட அருகாமை ஆளுமைகள ருக்குஜே மேடம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் இப்படி அருகாமை ஆளுமைகள டீச்சர்ஸையும் கவர்மெண்ட் டீச்சர்ஸையும் பேச வைக்கிறாங்களே அப்படின்னு கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த குரூப்ல இருந்து வந்து 5 PM ஃபேமிலியில ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து சாரோட நான் பாக்குறப்ப அந்த குட் டீச்சர் கிரேட் டீச்சருக்கும் குட் டீச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
டெய்லி ஒரு வாவோட போற டீச்சர்ஸ் வந்து கிரேட் டீச்சர்ஸ். ஸ்கூலுக்கு டெய்லி ஒரு வாவ் ஃபேக்டரோட போறவங்க தான் கிரேட் டீச்சர்ஸ். நீங்க கிரேட் டீச்சர்ஸா இல்ல குட் டீச்சர்ஸான்னு கேட்டாரு. அன்னைக்கு நான் வெளியில இருந்து தான் பார்த்தேன் அந்த லைவை. அதுக்கு பின்னாடி அடுத்த இதுல சரி நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நிகழ்வுல நானும் அடுத்த மாசத்துல போய் கலந்துக்கிட்டேன் அதுல. அதுக்கப்புறம் 5 AM 7 AM லைவ்ல எனக்கு ரொம்ப சார் சொன்னதுல ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இஸ் ஃபைன் அது சொன்னார். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இஸ் ஃபைன்னு அந்த ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். அது பெரும்பாலும் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டது ஒரு நிகழ்ச்சி அதுல நடந்தது. ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிருச்சு. நான் கரூர்ல அப்பாயின்மெண்ட் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் இங்க இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்தா லாங்குவேஜ் எல்லாமே பேசுவாங்க. இந்த ஒசூர்ல கன்னடா பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க லாங்குவேஜே. அப்புறம் வந்தோடனே ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கிறவங்களே தெலுங்குக்காரங்க தமிழ்காரங்க, அவங்க பேசுறதே நமக்கு புரியாது. இந்த கன்னத்தையெல்லாம் கப்பாளம் கப்பாளத்துல அடிச்சிட்டான் அந்த மாதிரி எல்லாம் அந்த லாங்குவேஜே புரியாது. அந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் போனா ரொம்ப என்னடா இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு குளிக்க சொல்லவே கூடாது. குளிச்சு குளி அப்படின்னு, ஏம்மா உங்க பையன் குளிக்கல அப்படின்னு அனுப்புனா வந்துச்சு. நீ குளிப்பியா இந்த குளிர்ல? அந்த அம்மா வந்து என்ன கேட்பாங்க? அந்த மாதிரிதான் வருவாங்க. நீங்க வாங்க போங்கன்னு யாருமே பேச மாட்டாங்க. இப்ப அந்த பையனே வந்து நீ உன்னை அந்த டீச்சர் கூப்பிடுச்சு, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு என்ன கூப்பிடுவான். ஏய் நான் என்ன உனக்கு தங்கச்சியாடா, நீ வா போன்னு பேசுற அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனா கூட அவங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க எல்லாருமே நீ தான், நீ வா நீ வா நீ வந்து உட்காந்துக்க, உன்னை அந்த டீச்சர் கூப்பிட்டாங்க, உன்னை HM டீச்சர் கூப்பிட்டுச்சு அப்படிதான் சொல்லுவான் வந்து. அந்த மாதிரி ஒரு ஊர் இது. அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தோடனே நாங்க கரூர்ல இருந்தப்பயே 3 டீச்சர்ஸும் 3 சிஸ்டர்ஸ் மாதிரி நல்லா பழகிட்டு இருக்கப்ப இந்த ஊர்ல வந்து ஒரு 15 பேருக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒன்னா போய் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே அங்க என்னாச்சுன்னா எனக்கு இந்த பசங்களுக்கு ஏதாவது செய்யணும், ரொம்ப ஒரு மாதிரி சூழகிரி பகுதியில பெரும்பாலும் கஷ்டப்படுற குழந்தைங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு உதவி ஒரு ஸ்பான்சர்டு வந்து ஸ்கூலுக்கு வர்றப்ப என்னோட பணி எங்கூட வேலை செய்யற ஒரு டீச்சரே என்னை வந்து அந்த ஸ்பான்சர்டோட சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரி தப்பா. அதுல அப்படியே முடங்கி போய் எதுலையுமே வரமாட்டேன். ஒரு 2 இயர்ஸ் சார் வந்து சப்போர்ட்டிங் லைஃப்ல சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, என்னன்னா நீங்க வந்து அந்த ஒரு இதுல வந்து விழுந்துட்டீங்கன்னா ஒரு அந்த ஒரு வார்த்தை ஒரு 2 இயர்ஸ் நீங்க என்ன அப்படியே விழுந்துருவீங்களா? ஒரு நிகழ்ச்சி உங்களை டவுன் பண்ணிடுதா? 2 இயர்ஸ் விழுந்திருப்பீங்களா? எழுந்திருப்பீங்களா? அதுக்கப்புறம் எழுந்துதான் ஆகணும். எத்தனை வருஷம் அந்த கவலையில இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ்ல சொல்லியிருந்தாரு. அது வந்து எனக்கு அந்த சமயத்துல இந்த சமயத்துல எல்லாம் சார் இல்லாம போயிட்டாரு. ஒரு 2 வருஷம் நம்ம படாத பாடுபட்டமே இந்த மாதிரி பள்ளிகள்ல. அப்ப இந்த பட்டர்ஃபிளை கமெண்ட்ஸ்ல சொல்லுவாரு சார் ஒரு தடவை வந்து சொல்றப்ப, ஆமா நீ என்ன சொன்ன ஆமா நீ என்ன சொன்ன என்னை பத்தி அப்படின்னு நான் ஒரு ஒருத்தருக்கும் கேட்பேன், என்ன சொன்ன நீ என்ன சொன்ன? அப்ப சார் வந்து அந்த எக்ஸல் அந்த நான் ஃபர்ஸ்ட் எக்ஸலன்ஸ்ல ஜாயின் பண்றப்பே நான் சொன்னேன் என்ன டெவலப் பண்ணிக்கணும், அதுக்காக தான் சார் நான் இந்த கோர்ஸ்க்கே வந்தேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த நிகழ்வுல வந்து என்ன அப்படி சொன்ன உடனே என்ன சொல்லிட்டியா, ஆமா நீ என்ன சொல்லிட்டியா, என்ன சொன்ன? ஒரு ஒருத்தர்கிட்டையும் நிரூபிக்கிறதுக்காகனா அந்த சமயத்துல அப்படி இல்லை அப்படி இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நினைச்சேன் சார் வந்து இப்ப இந்த மாதிரி இருந்திருந்தா அன்னைக்கு நான் மேல இருந்து கீழே வந்து தான் அவங்க கிட்டே எல்லாம் என்ன நிரூபிச்சுட்டு இருந்தேன். நான் என்னோட எக்ஸலன்ஸ் வந்து கீழே இறங்கிட்டேன். அந்த 2 வருஷமும் பாடம் நடத்த முடியாது, வீட்டுல ஒரே பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் ஒரே சண்டை, இருக்கிற கோபத்தில அங்க கட்டுறது, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட யார்ட்டையுமே பேசுறது இல்லை. என்னையே நான் ஒரு 2 இயர்ஸ் தனிமைப்படுத்திட்டு அந்த மாதிரி ஒரு நான் பெரும்பாலுமே சாரோட இதுல எல்லாம் அப்படிதான் போட்டிருப்பேன். என்ன நட்பு வந்து துரோகம் பண்ணிட்டா என்ன சார் பண்றது, நட்பு வந்து துரோகம் பண்ணிட்டா என்ன பண்றது, அதுதான் பெரும்பாலுமே கேட்பேன். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட குமார் சார் லைவ்ல கூட கேட்டேன், என்ன நான் பேசுறது ரைட்டா, நான் பேசுறது அப்படின்னு நான் சொன்ன விதம் தப்பா அப்படின்னாலாம் கேட்பேன். இன்னும் கூட எப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு விளங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு. இந்த பட்டர்ஃபிளை கமெண்ட்ஸ் வந்து எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த 2 இயர்ஸ் விழுந்தவனா வெயிட் பண்ணதுக்கு பதிலாக 2 டேஸ்லயே வந்திருப்பேன். 2 டேஸ் கூட இல்லை, 2 மினிட்ஸ்ல கூட வந்திருப்பேன். சரி அதெல்லாம் பட்டர்ஃபிளை கமெண்ட்ஸ் தூக்கு போடு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸலன்ஸே குறைஞ்சிருச்சு அதுல இருந்து. ரொம்ப எனக்குள்ளே சுருக்கிக்கணும் என் வகுப்பறை, என்னோட இது நான் வெளியில வராம பெரும்பாலும் எந்த ஒரு ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு டீம் வந்து கூட எங்க கிளாஸ் பசங்களை பாராட்டி எனக்கு என்னோட டைரியில எழுதி எக்ஸலன்ட் கிளாஸ் எழுதிட்டு போனாங்க. அது கூட நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். நிறைய அவார்டு கொடுக்குறாங்களா, எது கொடுக்குறாங்களா, பேசுறாங்களா, அவங்க வெளியிலே வரமாட்டேன். ஐயோ நான் இந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டாங்க, என்ன எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த மாதிரி அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடந்தேன். அதுல
இப்ப இந்த அன்கவர் எக்ஸலன்ஸ்ல எனக்கு ஜெய் சார் சொன்னதுல பிடிச்சிருந்த அன் டெவலப்பர்ஸ் இன் யூ தான். த டெவலப்பர்ஸ் இன் யூல கில்லிங் த டெவலப்பர்ஸ் டெவலப்பிங் த டெவலப்பர். அதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தேன், கில்லிங் த டெவலப்பர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்லயே போட்டு 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 ஐயோ மிஸ்டேக் ஆயிடுச்சே, ஆமா நீ என்ன சொன்ன, என்னை பத்தி என்ன சொன்ன, அதுலயே என்னோட இதெல்லாம் போய் என்னோட எக்ஸலன்ஸ் எல்லாம் நானே என்னோட டெவலப்பரை கில் கொலை பண்ணிட்டேன், கில்லிங் த டெவலப்பர்ஸ் தான். அதுக்கப்புறம் இப்போ இப்போ இந்த ஃபேமிலியில வந்த பின்னாடிதான் என்னோட டெவலப்பிங் த டெவலப்பர்ஸ் வருது. அதுக்கு காரணம் இந்த வாவ் உமன்ல போய் நான் அட்டன் பண்ணதான். கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் ஒரு வாவ் உமன் பேச்சில கண்டிப்பா அட்டன் பண்ணணும். அது கீர்த்திகாதரன் மேடமும் மீனா ராஜா மேடமும் நடத்துனாங்க. அதுல கீர்த்திகாதரன் மேடம் வந்து கொஞ்சம் அடபடான்னு சொல்லி புரிய வச்சா, மீனா மேம் நைஸா சொல்லி அழகா புரிய வச்சாங்க. நீங்க பெரும்பாலும் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கோபம் அதெல்லாம் அதிகம், வீட்டுல இருக்கவங்க கிட்டதான் ரொம்ப கோபத்தெல்லாம் காட்டுவேன், வந்து திட்டுவேன், எல்லாம் இது பண்ணுவேன், பையனை திட்டுவேன், எல்லாரையும் திட்டிகிட்டே தான் இருப்பேன், கோபம் அதிகம் பெரும்பாலும். அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி குறைச்சது அந்த வாவு மண்டம். நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க, கொஞ்சம் நெருங்கி பக்கத்துல வாங்க, உங்களை பக்கமா நீங்களே பாருங்க, உங்களுக்காக நீங்க இருங்க, உங்களுக்காக நீங்க வாழுங்க, உங்க டெவலப்பிங்ஸை வெளியில கொண்டு வாங்க. அப்புறம் ரெண்டாவது என்னோட குரல் அது ஒரு மாதிரி கேட்கும், போன்ல எல்லாரும் கேட்டா கூட ஐயோ இந்த பசங்களோட பேசி பேசி 20 வருஷம் ஆயிடுச்சு, வேலைக்கு சேர்ந்து 24 வருஷம் ஆகுது, இந்த டோன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, வேலைக்கு சேர்ந்தப்ப இருந்த டோனே கிடையாது, இப்ப டோனே வேற ஆயிடுச்சு. அதனால என்னாச்சுன்னா பேசுறதுக்கு பயப்படணும், ஐயோ நம்ம பேசினா யார்ட்டையும் எழுதி கொடுப்பேன், ஸ்கூல்ல எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேடல பேசணும்னா ஒருத்தருக்கு எழுதி கொடுப்பேன், பேஜ் புறா எழுதி கொடுத்துட்டு நீங்க பேசுங்க, எனக்கு என்னோட டோன் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாரும் யாரும் ஜென்ஸ் பேசுறாங்க நினைச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்க எச்சம் வந்து சொன்னாங்க, யார் பேசினாலும் நீ எழுதுனது நீயே தான் பேசணும், நீ இந்த தடவை பேசு எப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னாங்க. இப்ப நான் வா உமன்ல கூட கிருத்தியாதரன் மேடம்ட்டு அதே தான் சொன்னேன், ஐயோ என் குரல் என் வாய்ஸை என்னாலேயே கேட்க முடியாது மேடம், ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும், கேட்க முடியாது அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லி சொல்லி உங்க எக்ஸலன்ஸை எவ்வளவு நாள் மறைச்சு மறைச்சு வைப்பீங்க, நீங்க பேசுங்க கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம்னு எங்க மீனா அனில்குமார் என்னோட ஃப்ரெண்ட், அவங்க இந்த வாவ் உமன் பேச்சுலர் அறிமுகமானவங்க தான், அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு பெஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்ததே மீனா தான், நீ நல்லா பேசும், நீ நல்லா தான் பேசுற, ஏன் உன்னை தாழ்த்திக்கிற, உன் குரல்ல வந்து இந்த ஒரு இது மாதிரி ஒரு யாரோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அந்த அம்மா மாதிரியே இருக்கு நீ பேசு, அவங்களாம் பேசலையா, எவ்வளவோ பேர் அழகழகா பேசுறாங்க இந்த மாதிரி குரலை வச்சுக்கிட்டு, நீ ஏன் பயப்படுற, நீ வெளியில வந்து நல்லா பேசணும், நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவை ஆடியோ போடுறப்பையும் யார் லைக் போடுறாங்களோ இல்லையா, எங்க மீனா வந்து கரெக்டா போட்டுருவாங்க, அவங்க எப்பவுமே போட்டுருவாங்க. அதனால இந்த 5 PM லைவ்ல என்னோட என்னோட ஃபீட்பேக் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க யாருன்னா மீனா அனில்குமார் அவங்க தான். அடுத்தது வா உமன் பேட்ச்க்கு அப்புறம் இந்த டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடென்ஷியல் ப்ரோக்ராம் ஒண்ணு நடக்குது, பொட்டன்ஷியல் ப்ரோக்ராம், அதுல பேசுனேன், அதுக்கு அதுலதான் நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அப்ப கூட நான் சொன்னேன், ஐயோ நான் பேசினா ஒரு மாதிரிதான் இருக்கு, நான் அன்னைக்கும் மீட்டிங்ல முதல் நாள் வந்து கிருத்தியாதரன் சொன்னாங்க பேசுங்க, நீங்க நல்லா தான் பேசுறீங்க, எப்பதான் உங்க எக்ஸலன்ஸ் வெளியில வர்றது அப்படின்னு. இப்ப இந்த அன்கவர் எக்ஸலன்ஸ் வந்த பின்னாடி என்னோட எக்ஸலன்ஸ் வெளியில வருது, கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியிலயே வருது, தைரியம் வருது, பேசுறதுக்கு கொஞ்சம் இது வருது. இதுக்கு இதெல்லாம் சொன்னோம்னா ஜெய் சார் சும்மாலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு, பெரும்பாலும் அவரு லைவ்ல என் பேர் சொல்லுவாரா சொல்லுவாரான்னு கூட நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், ஐயோ பேர் சொல்லலையே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஏதாவது பண்ணிட்டோமோ சொல்லிட்டோமோ அப்படின்னு கூட வருத்தப்படுவேன் நான் அப்படிலாம். அடுத்தது இந்த இது ஒண்ணு சொன்னார், உங்க லேப்டாப்ல உங்க ஸ்கிரீன்ல எல்லாம் வச்சுங்க, க்ரோவிங் இஸ் த ஒன்லி வே ஆஃப் லைஃப், க்ரோவிங் இஸ் த ஒன்லி வே ஆஃப் லைஃப். நீ பட்டர்ஃபிளை கமெண்ட்ஸ் ஊதி தள்ளிட்டு க்ரோவிங்ல போங்க, நீங்க கீழே வராதிங்க, கீழே வந்துட்டு நீங்க போறீங்க, நீங்க வந்துட்டு போறதுக்குள்ள இன்னும் ஒருத்த அந்த இடத்த மறுபடியும் போய் அடையறதுக்கு இன்னும் லேட் ஆகும். அடுத்தது தோல்வி அடைஞ்சிட்டோமே, ஐயையோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே வருத்தப்படுறீங்க, அந்த வருத்தமே வேணாம். சில சமயம் வந்து நம்ம ஜெயிக்கிறோம், சில சமயம் கத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா ஒரு நாள் நம்ம தோக்கவே மாட்டோம், இதுவும் அவர் சொன்னதுதான், பட் இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தாரு, சில சமயம் ஜெயிக்கிறோம், சில சமயம் கத்துக்கிட்டு தான் வர்றோம், அது அந்த இதுல இருந்து நம்ம ஒரு ஒரு இது கத்துக்கிட்டு வந்துட்டோம், அடுத்தது அதுல இருந்து நம்ம என்னைக்குமே தோற்க மாட்டோம். அதுவும் சொன்னார் சார், அதுவும் ஜெய் சார் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா,
ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் இன் யூல நிறைய சொன்னார் சார். அதுல ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க இருந்தா மட்டும் போதும் சப்போர்ட்டுக்கு. இப்போ எங்க பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அது மாதிரி நீங்க இருந்தா மட்டும் போதும் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டுக்கு இந்த 5PM ஃபேமிலி இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு அது சொன்ன அந்த லாங்குவேஜ் அந்த மாடுலேஷன்ல சொன்னார் சார். நீங்க இருந்தா மட்டும் போதும், கூட இருந்தா போதும், யாராவது ஒருத்தர் கூட, மீனாவோ மீனா ராஜா மேடமோ கீர்த்தியா தரணும் மேடமோ யாரோ ஒருத்தர், என்ன நீ நல்லா பண்றமா அப்படின்னு டெய்லியும் கமலா மாமி எல்லாருமே இப்ப சொல்றாங்க. சொல்றப்ப எனக்கு ரொம்ப பரவாயில்ல, நம்ம சொல்றத கூட நம்ம கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கு, நம்மள பாராட்டமும் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்தது இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் வந்து எப்பவுமே கூட இருக்கிறவங்க தான், எப்ப கடின காலத்திலையும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சார் சொன்னாரு. உண்மையாலே நம்ம 5PM ஃபேமிலி எப்பவுமே கூட இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த அடுத்தது அவரு இப்ப நம்ம இந்த பழச பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப நான் ஒரு வாரம் முன்னாடி கூட ஊருக்கு போயிருந்தோம். அப்ப காலையில எங்க சார் ஊருக்கு போனா கிளம்பவே மாட்டார், அங்கேயே இருந்து போறாரு. அவங்க ஊருக்கு போனா நாலு நாள் அஞ்சு நாள் கூட பசங்களை விட்டுட்டு போனா கூட அங்கேயே இருந்துக்கிறது. அப்ப காலையில பயங்கர கோபம் வரும் இல்லைங்களா, அந்த கோபம் அன்னைக்கு சண்டை போட ரெடி ஆகிற 7 மணி லைவ் கேக்குறேன். சார் சொல்றாரு, மத்தவங்க பிரச்சனைக்காக உங்க எக்ஸலன்ஸ ஏன் குறைச்சிக்கிறீங்க காலையில? மத்தவங்க நான் அவ்வளவு நாள் நல்லா ஊர்ல எல்லாருக்கும் சீரியல்லாம் செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு கடைசியில ஊருக்கு கிளம்புறப்ப சண்டை போட்டு எல்லாத்தையும் பால் பண்ணிக்குவேன். ஐயோ இந்த மீனாத்தையா ஊருக்கு வந்தா போதும், ஒரே போறப்ப சண்டை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த தடவை கரெக்டா நான் அந்த மாதிரி ரெடி ஆகுறப்ப காலையில அந்த வருது, நீங்க வந்து உங்க எக்ஸலன்ஸ குறைச்சிக்கிறீங்க. 7AM லைவ்ல சொன்னாரு, ஏன் உங்க எக்ஸலன்ஸ நீங்களே குறைச்சிக்கிறீங்க. அன்னைக்கு கப்பு சுப்புன்னு உட்காந்துட்டேன், எப்ப கிளம்பு வர கிளம்பட்டுமே. அப்ப கண்டிப்பா அந்த ஒண்ணு செஞ்சு பார்த்தேன், நீங்க நிறைய செஞ்சு பாக்குறேன் டெய்லி லைஃப்ல, அந்த ஊர்ல அதை செஞ்சு பார்த்தேன். இவ்வளவு நாள் இல்லாத பேரு வர்றப்ப ஊர்ல இருந்து நீங்க அதை எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்க, அதை எடுத்துட்டு போங்கன்னு கார் ஃபுல்லா ரொப்பி கொடுக்குறாங்க அவங்க. அடடா இதை இவ்வளவு நாளா செய்யாம இந்த சண்டை போட்டு வந்துட்டோமே அப்படின்னு. அதனால இந்த எல்லாரும் சொல்ற மாதிரிதான், இந்த ஜெய்ஸ்தார் வந்து முன்னாடியே வந்திருக்கலாம், எப்பனா எனக்கு 20 வயசு இருக்கப்போ வந்திருக்கலாம். அப்ப இங்க எங்களோட எக்ஸலன்ஸ் இன்னும் வெளியில வந்திருக்கும். இப்போ ஒண்ணும் வயசாகல, ஏஜிச்ச நம்பர்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அதனால இனியும் நாங்க நிறைய செஞ்சு சாதிச்சு இந்த 5PM ஃபேமிலியில எங்களுக்கு இன்னும் கூட நிறைய எக்ஸலன்ஸ் வெளியில வரணும். சார் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் என்னோட டெவலப்பிங் பண்ணிங்க தான் வந்தேன், இப்போ ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டெவலப் பண்ணி என்னோட எங்க ஒன்றியத்திலையும் எங்க டீச்சர்ஸ் மத்தியிலையும் இன்னும் நல்லா பேசி இந்த 5PM ஃபேமிலி அவங்க கிட்டையும் கொண்டுட்டு வரணும். அடுத்தது ஒரு பெரிய ரெக்வஸ்டா நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த 5PM ஃபேமிலி இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாவே சாருக்கு நான் சொல்றது, நான் வந்து எங்க ஸ்கூலுக்கு அதை செய்யுங்க, இந்த செய்யுங்க, டேபிள் வாங்கி கொடுங்க, எதுவுமே நான் கேட்கல. ஏன்னா எனக்கு ஸ்பான்சர்னால பட்ட அனுபவமே போதும். சாரோ இந்த 5PM மெம்பர்ஸோ எல்லாருமே எங்க பள்ளிக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா எல்லாருமே விவசாய குடும்பம் தான், ஃபுல்லா விவசாயிகள் தான் முழுசவே அங்க. நீங்க 5PM ஃபேமிலி கண்டிப்பா எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யணும் கண்டிப்பா. எங்க அரசு பள்ளி என்னோட பள்ளிய என்னோட இந்த மாதிரி ஒரு பேர் இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பேர்ல இருக்க என்ன அதுல இருந்து மீட்டு இந்த ஸ்பான்சர்களால இந்த மீனாவுடைய பள்ளி உயர்ந்துருச்சு, நல்ல லெவலுக்கு போயிடுச்சு, அவன் நல்லா பண்ணிட்டான் அந்த ஸ்கூலுக்கு, அந்த ஊர்ல இருந்து வர வெளியில வரப்ப மீனா மாதிரி ஒரு டீச்சர் வந்து இந்த ஊர்ல நல்லா பண்ணிட்டாங்க, இந்த 5PM ஃபேமிலியை அழைச்சிட்டு வந்தா இந்த கிராமத்துக்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க, எங்க கிராமத்துக்கு ஒரு நல்ல ஒரு குழுவை நல்ல ஒரு குடும்பத்தை கூட்டிட்டு வந்தா நீ எங்க ஊர் ஜனங்கள்லாம் என்ன பேசணும். அடுத்தது எங்க ஸ்கூலுக்கு எல்லாருமே வரணும். நான் ஜெய்சார்ட்ட கூட பர்சனல் மெசேஜ் அதான் பண்ணேன், எங்க ஸ்கூலுக்கு வரணும் சார், இந்த 5PM ஃபேமிலியே வரணும், சார் மட்டும் வர்றது கூட இல்லை, இந்த 5PM ஃபேமிலியே வரணும் எங்க ஸ்கூலுக்கு வந்து எனக்கு என்ன இல்லை நீங்களே பார்த்து என்ன செய்வீங்களோ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரணும். என்னோட பள்ளிய கூட 5PM ஃபேமிலின்னு பள்ளிய கூட மாத்திடலாம், அந்த அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த கோவிட் முடிச்ச உடனே என்னோட பள்ளிக்கு வந்துடணும், வந்து எங்க பள்ளிய அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்னென்ன நன்றி கடன் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் எங்க பள்ளிக்கு செய்யுங்க, என் மாணவர்களுக்கு செய்யுங்க, செஞ்சு என்னை இந்த என்னை எனக்கு வந்து எங்க மாணவர்களுக்காக இதை செய்யுங்க, என்னோட பள்ளிக்காக இதை செய்யுங்க. ஏன்னா வில்லேஜ் இப்ப நிறைய பேருக்கு நம்ம 5PM ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஸ்கூலு HM-னா பெருசா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நிச்சயமா அந்த மாதிரிலாம் இல்லை எங்க பள்ளிக்கூடம். நீங்க வந்து அரசு பள்ளி எப்படி இருக்கு,
ஒரு தலைமை ஆசிரியரா அந்த பள்ளி எப்படி நிர்வகிக்கிறாங்க, எப்படி அந்த பள்ளிகள் செயல்படுது அப்படின்னு பாக்குறதுக்காகவாது என்னோட பள்ளிக்கு வரணும். இல்ல அப்படின்னா ஒரு நிறைய பாக்குறதுக்கும் இருக்கு எங்க பள்ளிக்கூடத்துல. நீங்க நேர டேம் இருக்கு, நிறைய விவசாய நிலங்கள் அழகா இருக்கு, சுத்திலும் பாக்குறதுக்கு பசுமையா இருக்கும், பூக்கள் நிறைய இருக்கும், தக்காளிகள் பழங்கள் எல்லாம் அழகழகா சாகுபடி பண்ணி வச்சிருப்பாங்க. அழகா பார்த்துட்டு எங்க ஜனங்களோட நல்லா பேசிட்டு வரணும்னு நான் இந்த எஃபி லைவ் மூலமா எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அருமை. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிலாம் இல்லை. எங்க பள்ளிக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றதும் இல்லை. என்ன சொல்றாங்க, விவசாயிகளுக்கு ஏதாவது நன்றி செய்யணும்னு இருந்தா எங்க பள்ளிக்கு வாங்க, எங்க பள்ளியை பார்வையிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த விவசாய குடும்பத்திற்கான ஒரு விஷயமா தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்கள் நீங்க கேட்டது. நிறைய நீங்க வந்து புக்ஸ் படிக்கிறீங்க, நிறைய இதெல்லாம் இருக்கீங்க. வேள்பாரி உங்கள் எப்படி மனம் கவர்ந்தது அப்படின்றத சொன்னீங்கன்னா, வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. வேள்பாரி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது மீனா தாங்க சார். மீனா அனில்குமார் பேசினது, அது நான் இல்ல, என் ஃப்ரெண்ட் அவங்க மீனா அனில்குமார் தான். வேள்பாரியை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது மீனா தான். அதன் மூலம் தான் உங்களுக்கு வேள்பாரி அறிமுகம் ஆயிருக்கிறாரு. ஆமா, அவங்க மூலமா தான் அவங்க அறிமுகமானாங்க. இரண்டாவது, நாங்க வந்து புக் படிக்க ஆரம்பிச்சதே இந்த சார் சொன்ன பின்னாடி தான், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இன்னும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சா நீங்க ஃபர்கெட் பண்ணிடுங்க அத. நான் பெரும்பாலும் சொல்லிட்டே இருப்பேன், நம்ம எவ்வளவு செஞ்சோம் பாரு, நன்றியே இல்லை அவனுக்கு. நான் அதையாவது நினைச்சு பார்த்தானா, நம்ம அதை செஞ்சோமே அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுக்கு சார் ஒரே வார்த்தையே சொல்லிட்டாரு, ஃபர்கெட். அது ஃபர்கியூ கிடையாது, ஃபர்கெட் ஃபர்கெட் பண்ணிடுங்க. நீங்க பேசுறது நீங்க செஞ்சது அது எதுக்கு திருப்பி செய்யணும்னா செய்யறீங்க, ஃபர்கெட் அவ்வளவுதான், விட்டுடுங்க. அது அந்த வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சார், அதுதான் சொல்லலாம்னு நினைச்சேன். சூப்பர். உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய நீங்க உங்களுடைய எழுத்துக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே ஒரு 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 அடுத்த கட்டத்துல இருக்குது மேடம். ஒவ்வொரு மாணவனிடமும் ஆசிரியர் காணாத முகங்கள் இருக்கின்றன, வகுப்பறை இன்னும் கண்டுபிடிக்காத முகங்கள் அப்படின்னு எழுதுனீங்க. நீங்க உங்களுடைய மாணவர்கள்ட்ட கண்டுபிடித்த முகங்கள் ஏதாவது இருந்தா, ஏன்னா மத்தவங்க காணாத ஒன்றை நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் உங்க மாணவர்கள்ட்ட, அப்படி ஏதாவது இருந்தா இங்க நீங்க கேட்க. காணாத முகங்கள் தான் சார். இப்ப அவங்க நான் இப்ப சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரிதான் அவங்க ஒரு மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க எல்லாருமே. அவங்க அடுத்தது சின்ன ஒரு மயில் இருக்கே கூட எடுத்துட்டு வந்து கொடுப்பான், மிஸ் இது வந்து குட்டி போட்டுரும், எப்படா குட்டி போடும், போடும் உங்க நோட் புக்ல வைங்க குட்டி போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சார் எனக்கு வந்து நான் கரூர்ல வேலை பாக்குறப்ப எனக்கு ஹைஸ்கூல் ஆஃபர் வந்துச்சு. நான் அப்ப கூட போல, ஏன்னா எனக்கு வீட்டுல இருந்த ப்ரெஷர் எல்லாம் குறைக்கிறது என்னோட பசங்க தான். என் அதுல கூட சொல்லியிருப்பேன், பெரும்பாலுமே ஸ்கூல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களை பார்த்தாலே வீட்டுல சண்டை போட்டு வந்ததே மறந்துடும். அந்த அளவுக்கு எங்க பசங்க அவ்வளவு ஜாலியா, நிறைய முகங்கள் இருக்கு, அது ஒன்னு ரெண்டு எல்லாம் சொல்றதுக்கு இல்லை. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கனாலே தெரியும், அவ்வளவும் சிரிப்பா தான் இருக்கும். ஒரு ஒன்னு ஒண்ணு சொல்றப்பயும் நம்ம கண்டிப்பா சிரிச்சிருவோம், என்ன எப்பேற்பட்ட சிடுமுஞ்சியா இருந்தா கூட சிரிச்சிருவோம். ரெண்டாவது, அடிக்கிறதுக்கு மனசே வராது எங்க பசங்களை. அப்படியே அடிச்சாலும் நீங்க, நான் ஊருக்கு போற ஊர்ல கூட, நான் வேலைக்கு போற ஊர்ல அதான் கம்ப்ளைண்ட், இந்த மீனா மிஸ் அடிக்கிறதே இல்லை யாருமே. எப்ப பாரு சிரிச்சுட்டே இருக்காங்க பசங்களையும் சிரிக்க வச்சு, அந்த பசங்களும் ஏதாவது ஒண்ணு சிரிக்குது. பம்பரம் விடுறான் பையன், பம்பரம் விடுறது தப்ப, நான் இவ்வளவு வயசாது எனக்கு பம்பரமே விட தெரியாது அப்படிதாங்க சார். அந்த மாதிரி நான் பசங்களை பம்பரம் விளையாடு, நல்லா கோலி குண்டு விளையாடு, உருட்டி உருட்டி விளையாடு, டயர் உருட்டி விளையாடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் நான். அதுக்கு அவங்களுக்கு ஒரே கம்ப்ளைண்ட், டீச்சர் என்ன எப்ப பார்த்தாலும் பசங்களை விளையாடு விளையாடுன்னே சொல்லுது அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு பெருமையா சொல்லிக்கணும்னா, நான் இது வரைக்கும் பசங்களை அடிச்சேன்னு ஒரு பேர் கூட வாங்கலைங்க சார். இந்த 24 வருஷத்துல ஒரு நாள் கூட ஒரு பையனை வந்து அடிச்சேன் அப்படின்னு பேரே கிடையாது. இந்த மீன் அடிச்சுட்டு போனா அடிக்கவே மாட்டாங்கன்ற பேர் தான். இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கவே இல்லை எந்த அதிகாரிகள் கிட்டையும். சூப்பர் சூப்பர்.
கரூர்ல முப்பெரும் தேவியராக இருந்து நீங்கள் செயலாற்றிய அனுபவம், அந்த பள்ளியை விட்டு வரும்போது பெற்றோர்கள் உங்களை விடமாட்டேன்னு சொன்ன அந்த அனுபவம், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. நிறைய பேர் அப்ப எனக்கு நான் படிச்சது ஒரு எய்டட் ஸ்கூல்ல, நான் கரூர்ல ஒரு ஸ்கூல்னா எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனா எங்க அப்பா அழைச்சிட்டு போறாரு, போனா ஒரே வாத்தியார் தான் இருக்காரு. அவரு அவரும் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்னு வச்சுக்கீங்களேன், அவரு எங்க அந்த ஊருக்கே மணியக்கார மாதிரி எங்க எச்எம். அவரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் தான் எச்எம். அங்க அங்க போன உடனே அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, 50 பிள்ளைங்க உட்காந்துருக்கு. அப்புறம் நான் நம்ம கிளாஸுக்கு தமிழுக்கு ஒரு டீச்சர், இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர்னு படிச்சோமே, எப்படி ஒரே வாத்தியார் 5 கிளாஸுக்கும் 5 சப்ஜெக்ட் எப்படி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சான். போனானே எங்க அப்பா கொண்டு விட்டுட்டு, சரி நீங்க பாத்துக்குங்க சார் வந்து, சரி நீங்க பாத்துக்குங்க சார்ன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போனாரு. உடனே எச்எம் கையெழுத்து போட்டுட்டு, நான் மீட்டிங் போறோமான்னு போயிட்டாரு. அப்புறம் 5 கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, எல்லாரையும் உட்காருவீங்க, கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லி, அந்த கதைகள்ல வர வார்த்தைகள், எழுத்துகள், பாடல்கள், அவங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர்கள், அந்த மாதிரி சொல்லிதான் நான் அந்த 5 கிளாஸையுமே படிக்க வைப்பேன். சார் வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜுங்கனால அடிக்கடி லீவ் போட்டுட்டு போயிடுவாரு. அந்த 1 வருஷம் தான் இருந்துச்சு, நான் போய் ஜாயின் பண்ற 1 வருஷம் தான் அவர் இருந்தாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜுன்னு போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா கூட அந்த ஊர்ல ஏதாவது சின்ன சின்ன பஞ்சாயத்துன்னா வந்து கூப்பிடுவாங்க அவரை. ஆனா எங்க தலைமை ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மரியாதை இருக்கு சார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, அப்ப இருந்துச்சு, இப்ப இருக்க என்னமா தெரியல. ஏதாவது சண்டை ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா உடனே வந்து எங்க தலைமை ஆசிரியர் ஒருத்தர் போவோம் நாங்க மூணு பேருமே அந்த ஸ்கூல்ல. இன்னும் கூட நீங்க கரூர் பக்கம் போய் அந்த வேங்கல் பக்கத்துல அந்த ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா என்ன இன்னுமே சொல்லுவாங்க, மீனா மிஸ் வந்ததுதான் இந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த்தே அதிகமாயிடுச்சு, அவ்வளவு பிரைவேட் ஸ்கூலுக்கே பசங்களை அனுப்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு உணர்ந்து சேர்த்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு பெல்ட் டை எல்லாமே ப்ரொடியூஸ் வாங்கி கொடுத்து அந்த பசங்களை அவ்வளவு அழகா வச்சிருந்தோம் நாங்க டீச்சர்ஸ். அப்ப நான் திருமணமான உடனே எங்க பசங்க எல்லாமே திருமணத்துக்கு வந்திருந்தாங்க, அங்க கரூர் மண்டபத்துக்கு எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்திருந்தோம் வேன் வச்சு. அப்ப எங்க டிரான்ஸ்பர் வந்துருச்சு, டீச்சர் வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஜூன்லயே வாங்கிட்டேன் டிரான்ஸ்பர். டிசம்பர் வரைக்கும் என்ன ரிலீவ் பண்ணவே விடல எங்க ஊர் ஜனங்க. இல்ல மிஸ் இங்கேயே இருக்கட்டும், அவங்கள நாங்க ரிலீவ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இந்த மாதிரி அந்த கல்யாணம் ஆன பொண்ணுப்பா ஏற்கனவே 6 ஜூன்ல கல்யாணம் ஆனிச்சு, நீங்க இவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல, டிசம்பர் வரைக்கும் வீட்டுக்காரர் அங்க இருக்காரு சாப்பாடு இல்லாம வாரம் வாரம் வந்துட்டு வந்துட்டு போறாரு, பாவம் அந்த பொண்ணு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் தாங்க சார் ரிலீவ் பண்ணாரு ஏவ வந்து. ஆனா இங்க வந்து அப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ரொம்ப அருமை. கத்துக்கிறத அப்படியே நீங்க நடைமுறைப்படுத்துறதுல நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கிறீங்க. சொன்னீங்க நான் ஜெய்சார்ட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன், உடனே நான் போன இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த தடவை வரும்போது அந்த அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து வரும்பொழுது அவ்வளவு தூரம் என்னை கவனிச்சாங்க அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து உங்களுடைய மாணவர்கள் இருந்து நீங்க கத்துக்கொண்ட ஏதாவது ஒரு 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 விஷயம், லைஃப் லெசன் மாதிரி உங்க மாணவர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட ஏதாவது வேணாம் வேணாம் எங்க வீட்டுக்கு வந்தா வேலை செய்யணும் நீங்க எப்ப பார்த்தாலும் இங்க என்ன உட்காந்துருக்கீங்க, போய் பசங்க கிட்ட நடந்து போய் என்னமோ புக்கை வச்சு இப்படி இப்படி பரட்டுறீங்க, மறுபடியும் வர்றீங்க, ஆனா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அப்படி இருக்க கூடாது, வேலை செய்யணும் அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ அப்ப இந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கு, என்ன இந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல, வந்தோடனே உக்கா போனோடனே பிரேயர் நடத்துறாங்க, கொஞ்ச நேரம் பசங்களை உட்கார வச்சுட்டு பசங்களோட உட்காந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா இந்த காலை உணவுன்னு ஒண்ணு எங்க பசங்களுக்கு கொடுக்குறோம் சார் டெய்லியும், அதனால நாங்க எல்லாம் பசங்களோட உட்காந்து சாப்பிடுறது. அப்ப பசங்களோடய உட்காந்து சாப்பிட்டுட்டு
இந்த அம்மா உட்காந்து சாப்பிடுறாங்க, மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு போர்டில் எழுதுறாங்க, கொஞ்சம் சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம அம்மா வீட்டில் அவ்வளவு வேலை செய்யறாங்க, தோட்டத்திலையும் வேலை செய்யறாங்க. நீ இந்த டீச்சரால வந்து தோட்டத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு மனசுல அவ்வளவு பதிஞ்சிருக்கே. அப்ப நம்ம ஒரு வேலை செய்யல போல இருக்கு, நம்ம நம்ம உக்காந்துருக்க மாதிரி வேலை செய்யாத மாதிரி ஃபீலிங் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் என்ன பண்ண, இப்ப அந்த பொண்ணு முன்னாடியே ஆப்டர்நூன் செஷன்ல உட்காந்து நோட்ஸ் அப்ளிச்சுன்னு அந்த மாதிரி எல்லாம் எழுதுறது, கிளாஸுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எழுதுறது. ஏன்னா பாடம் அஞ்சு கிளாஸ்க்கும் பாடம் நடத்துறதுனால எனக்கு டைமே இருக்காது எழுத்து வேலையெல்லாம். அந்த லஞ்ச் டைம்ல தான் உட்காந்து எழுதுவேன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உட்காந்து. அப்ப ரெக்கார்ட்ஸ் எழுதுற நேரத்துல இந்த பொண்ணு வந்து உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போய் எழுதிக்கலாம், இனிமேல் ஆப்டர்நூன் செஷன்ல உட்காரவே கூடாது. உடனே நிறைய தோட்டம்லாம் இருக்குங்க சார் சுத்தியும், அதுல போய் இறங்கி மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு கூட நட்டு நாங்க நிறைய அறுவடை பண்ணி பசங்களுக்கெல்லாம் அங்கேயே விளைச்சு கூட நாங்க கொடுத்துருக்கோம் எங்க ஸ்கூல்லயே. அந்த மாதிரி நிறைய தோட்ட வேலைகள் இறங்கிட்டேன் போய், நானே இறங்கி களைப்படுங்கிறது, பசங்களோட விளையாடுறது, அந்த மாதிரி வேலையில. ஏன்னா சின்ன பொண்ணு அப்படி நினைச்சிருச்சேன், நம்மள ஒரு வேலையும் சேம உட்காந்துருக்கான்னு நினைச்சிருச்சேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நான் பாடம் கத்துக்கிட்டேன், நம்ம உட்காரக்கூடாது இனிமேல், ஆப்டர்நூன் கூட உட்காரக்கூடாது, வீட்டுல போய் எழுதிக்கலாம்னு நோட் எல்லாம் தூக்கி கட்டப்பையில தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து எழுதுறது உட்காந்து. ஒரு குழந்தைகிட்ட இருந்து கூட நம்மள்ட்ட பாடம் படிக்கிற ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நம்மளால பாடம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை நடைமுறையில நீங்க செயல்படுத்திருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம 5PM லைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல பலருக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கட்டாயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க காயப்படுத்தாமல் இருந்தால் மட்டும் போதுமா, காயங்களை கண்டுபிடித்து மருந்தும் போட வேண்டாமா அப்படின்றது ஒரு ரைட்டப்பா இருந்தது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது காயங்களுக்கு மருந்து போட்ட நிகழ்வு ஏதாவது இருக்குதுன்னா அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், அது பலருக்கும் முக்கியம். இப்ப நான் இப்ப புதுசா வேலைக்கு போன ஸ்கூல்ல முன்னாடியும் செய்வேன், முன்னாடியும் அப்பா அம்மா இல்லாத பசங்க அந்த மாதிரி பெரும்பாலும் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப நான் புதுசா இந்த ஸ்கூலுக்கு எச்சமா போன பின்னாடி காவியான்னு ஒரு பொண்ணு வந்தா, அவளுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான். அவ வீட்டுல காலையில பாருங்க, நாம சமைச்சு வேலை செஞ்சு போற, அவ வீட்டுல அவ அப்பா அம்மா அவ அப்பாவுக்கு துணி துவைச்சு சாப்பாடு செஞ்சு அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு வருவா. ஆனா அவளுக்கு வந்தோடனே ஒரு ஆறுதல், ஒரு அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த காயம், அவ கஷ்டத்தெல்லாம் சொல்றது கூட இல்ல. ஆனா கூட அவ்வளவு அவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட நான் போறப்ப பூ ஏத்திட்டு வந்து நிப்பா, ரெண்டு கையிலயும் பூ கொண்டுட்டு வந்து கொடுப்பா. எப்படி காவியா இவ்வளவு பூ கொண்டு, நீங்க வந்த பின்னாடிதான் மிஸ் நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன், வீட்டுல அம்மா இல்லாத ஃபீலிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நான் போனா ஸ்கூலுக்கு போனா அவ எங்கேயாவது போய் ஒரு பூ போவாது பறிச்சு வந்து கொடுப்பான். ஏன்னா சுத்தில பூத்தோட்டம் தான், அது நான் பெரும்பாலும் பூலாம் பறிக்க கூடாதுமா அப்படின்னு தான் சொல்லுவேன், செடியில இருந்தே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவ அப்ப கூட ஒரு ஒரு பூ பறிச்சுட்டு வருவான், ஒரு பூ பறிச்சு தரேன் மிஸ் உங்களுக்காக, எனக்கு வீட்டுல வந்து அம்மாவுக்கு தான் தர முடியல உங்களுக்காக தரேன், நிறைய எங்க பூத்தோட்டம்லாம் இருக்கு ஆனா அது அம்மாவோ யாரோ எங்க வீட்டுல வச்சுக்கிறது இல்லை, உங்களுக்கு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அதுக்காக தான் ஒரு ஆசிரியர் வந்து நம்ம காயங்களை பார்த்தா மட்டும் பத்தாது, அந்த காயங்களை ஆத்திர மாதிரியே நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அதை எழுதுனாங்க. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த இரண்டு பேர் ஆளுமைகளுமே வந்து தாய்மையோடய இருக்கிறீங்க, அவங்க பேர்லயே தாய்மை, அவங்களுடைய இது என்ஜிஓ தாய்மை ஜெயலட்சுமியா அவங்க இருக்கிறாங்க, நீங்க தாய்மையோட ஒரு ஆசிரியையாக இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம். பொதுவாக சொல்லுவாங்க ஆசிரியர்கள் என்பது இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்க வந்து நடைமுறையில நீங்க சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய அருமையான நேரத்தை இங்க வந்து எங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே நிறைய அங்க வாழ்த்துக்கள் வந்து ஃபேஸ்புக்ல குமிஞ்சிருக்குது, நீங்க அவசியம் போய் அதை ரெண்டையும் படிச்சு பாருங்க. உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்றது அங்க வந்துட்டே இருக்குது. அரசு பள்ளிகளில் கமலா மாமி எழுதியிருக்காங்க, மீனா மண்டலத்துக்காக நிறைய கற்றுக்கொண்டு இருக்கீங்க குழந்தைகள் கிட்ட அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அருமையான ஆசிரியர் அப்படின்னு கலாவதி அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இது வந்துட்டே இருக்குது. நேரம் கருதி தான் இப்ப நான் இதை வந்து முடிக்கிற மாதிரி இல்லைன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு, உங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறீங்க. நேரம் தாண்டி போயிட்டு இருந்ததுனால சரி நிகழ்வை நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து நிறைவு கொண்டு வர வேண்டியிருக்குது. ஆக இரண்டு பெரும் ஆளுமைகளுக்கும் இன்னைக்கு எங்களுடைய வணக்கங்கள், நன்றிகள், நன்றி.